ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பார்ட் ஒன் போட்டிருக்கிறோம் மேக்ஸில், இது வந்துட்டு பார்ட் டூ வீடியோ. ஓகேவா? ஏற்கனவே வந்துட்டு 50 கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம், டாபிக் வைஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த இதில் வந்துட்டு அப்படியே அதனுடைய கண்டினியூஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இப்போ ஏஇஸ் டு பி வந்துட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, 8:15 அப்படின்னு. பிஇஸ் டு சி வந்துட்டு 5:8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு சிஇஸ் டு டி எவ்வளோ, சிஇஸ் டு டி வந்துட்டு இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏஇஸ் டு டி கேட்குறாங்க. சரியா? இங்கிலீஷில் பாருங்கள், வாட் இஸ் ஏஇஸ் டு டி. ஸோ அதை வந்துட்டு இங்கே மிஸ் ஆகுது தமிழில். சரியா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கிறணும் அப்படின்னா, ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டி. ஏன்னா 4 இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏபிசிடி 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட் ஏ இஸ் டு பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8:15 கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அடுத்து பி இஸ் டு சி வந்துட்டு 5:8 கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ இது வந்து எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு ரேஷியோ கொடுத்து அதை வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். சரியா? ஏஎஸ் டு பி ஒரு ரேஷியோ, பிஎஸ் டு சி ஒரு ரேஷியோ, இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணால் நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏ இஸ் டு பி இஸ் டு சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது கிடைக்கும், இந்த ரேஷியோ நமக்கு கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு இதை மெர்ஜ் பண்ண போகிறோம். டி வந்துட்டு நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ இதை மெர்ஜ் பண்ணும்போது எப்படி மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா, அந்த பி தானே ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ அந்த காமனாக இருக்கிற ரெண்டு டேர்ம் 5 and 15. சரியா? இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 15 தான் நமக்கு எல்சிஎம்மாக வரும். சரியா? அப்போ 15 எல்சிஎம்னா, இப்போ இதை வந்துட்டு 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும். அப்போ இந்த இதையும் வந்து நம்ம 1 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த 5 பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 3 மல்டிப்ளை பண்ணால் தான் 15 கிடைக்கும் அப்படின்ற போது, இங்கே உள்ள வேல்யூவையும் நம்ம 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இப்படி டேரெக்டாக எழுதுங்க, 8 × 1 எவ்வளோ, 8 இஸ்ட்டு இங்கே வந்து 15 தானே, 15 இஸ்ட்டு இங்கே 8 × 3 அப்படின்னா 24. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா, ஏஇஸ்ட்டு பிஇஸ்ட்டு சி கிடச்சிருக்குதா, 8, 15, 24. சரியா? இந்த ரேஷியோ நமக்கு கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, சிஎஸ் டு டி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஏஎஸ் டு டி தான் வேணும். சரியா? அப்போ சிஎஸ் டு டி எவ்வளோ, 4:5. இப்போ ஏற்கனவே எப்படி மெர்ஜ் பண்ணுமோ அதே மாதிரி மெர்ஜ் பண்ணுங்கள் பார்ப்போம். இப்போ 4 and 24 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 24 தான் கைன் வரும். ஸோ அப்போ இங்கே வந்து எல்லாமே 1 மல்டிப்ளை பண்ணுவோம், ஏன்னா ஆல்ரெடி 24 இருக்கிறதுனால. அப்போ இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா, 6 × 4 = 24 கிடைக்குமா? ஸோ அது மாதிரி இங்கே 5, 6 = 30. ஸோ அப்போ எப்படி இறக்குங்க, 8, 15, 24, 30. ஸோ ஃபுல்லாக இறக்கியாச்சா? இப்போ என்ன கேட்குறாங்க, ஏ இஸ் டு டி தானே கேட்குறாங்க. இப்போ ஏ இஸ் டு டி அப்படின்றது இது ஏ, இது டி, சி இஸ் டு டின்னு போட்டுக்கோங்க, இது டி. சரியா? அப்போது 8:30. ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாமா? எவ்வளோக்கு எவ்வளோ ரேஷியோ வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ இது டேரெக்டாக இது ஆன்சரில் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிப்பாமா. இப்போ 2 அடித்தோம்னா 4 × 15, இப்போ 4:15 வரும். இதுக்கு மேலே இது வந்து சுருக்க முடியுமான்னு கேட்டால் சுருக்க முடியாது, ஏன்னா 4 and 15 ஒரே டேபிளில் வராது. அப்போ 4:15 ஆப்ஷன் இருக்குதா, ஆப்ஷன் டி, 4:15. ஓகேவா? இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்துட்டு மெர்ஜிங் ஆஃப் 2 ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ புது கான்செப்ட் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் தி நம்பர்ஸ் 18 and 13. சரியா? 18 மற்றும் 30 என்ற எண்ணில் மீபோக்கா மற்றும் மீசீமா இவற்றின் விகிதம் காணுங்க. இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, 18 and 30 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இதில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எல்சிஎம்க்கும் அதாவது ஹச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் உள்ள ரேஷியோ விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ 18 and 30 ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் அடிங்க, 9, 15. இப்போ இது ரெண்டும் 3 டேபிளில் போகணும். அப்போ 3 × 3 = 9, 5 × 3 = 15. இதுக்கு மேலே ரெண்டும் காமனாக வந்துட்டு டிவைட் ஆகாது இல்லையா. ஸோ அப்போ 2, 3 இது ரெண்டு மட்டும்தான் வந்துட்டு காமனாக ரெண்டையுமே வந்து கேன்சல் பண்ணுவோம். அப்போ 2, 3 = 6 இதுதான் வந்து ஹச்சிஎஃப். சரியா? அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 18 and 30 எல்சிஎம் கண்டுபிடிச்சா 12 அடித்தா
ஸோ அதை அப்படி கண்டினியூவாக எழுதுங்களேன். எல்சிஎம்ன்றது என்ன வரும், கடைசி வரைக்கும் போகுமா, அப்போ 3 × 5 இதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 2 × 3 × 3 × 5 சரியா புரியுதா? இந்த ரெண்டு நம்பரையுமே நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வரணும். அப்போ 2 × 3 = 60, 6 × 3 = 18, 18 × 5 வந்து எவ்வளோ 90 வருமா? ஸோ ஹச்சிஎஃப் அப்படின்றது, சாரி எல்சிஎம் அப்படின்றது 90, ஹச்சிஎஃப்ன்றது 6. அப்போ 6 × 90, ஏன்னா ஹச்சிசிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் தான் ரேஷியோ கேட்குறாங்கிறதுனால ஹச்சிசிஎஃப் ஃபஸ்ட்டு போட்டணும், எல்சிஎம் ரெண்டாவது போடணும். இப்போ இதை வந்து 3 டேபிளால் அடித்தா 3 × 2 = 6, 3 × 3 = 9, 0 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ 2 ஆல் அடித்தா 15, அப்போ 1 × 15 தான் வந்து ஆன்சராக வரும். ஆப்ஷன் இருக்குதா பாருங்கள், ஆப்ஷன் பி 1 × 15. இதில் 15 × 1 இருக்குது, நீங்கள் மாற்றி எல்சிஎம் × ஹச்சிஎஃப்னு போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு வரும். ஸோ ஆப்ஷனில் அது கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு தப்பாக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் ரேஷியோன்னு வரும்போது கேர்ஃபுல்லாக வந்துட்டு எதுக்கும் எதுக்கும் உள்ள ரேஷியோ, எதுக்கும் எதுக்கும் உள்ள விகிதம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் a:b வந்துட்டு 2:5 இருந்துச்சுன்னு சொன்னால், ஏக்கும் பிக்கும் உள்ள விகிதம் வந்துட்டு 2:5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம், இன்னொரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, 5a − b = a + b, இதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. சரியா? ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி a:b வந்துட்டு 2:5 இருக்குதா, = 2:5 இருக்குது. இதை நான் எப்போவுமே எப்படி எழுதிக்கிறேன், 2k · 5k எழுதிக்கிறோன்னா, ஸோ இப்போ இந்த 2k 5k வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஒரு ரேஷியோ. ஸோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 5a − b = a + b இருக்குதா. ஸோ ஏக்கு பதிலாக 2k சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மைனஸ் பிக்கு பதிலாக 5k சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் = a + b. ஏன்னா 2k, பினா 5k, சரியா? 2k + 5k, அப்போ 5 × 2 = 10, 10k − 5k இது என்னது, 2 + 5 வந்து 7k. சரியா? ஸோ அப்போ வந்து 10k − 5k வில 5k, 5k / 7k சொல்லலாமா? ஸோ இது வந்து எதனுடைய ரேஷியோ, இந்த 5a − இந்த இதனுடைய ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்குறோம். சரியா? ஸோ ஈக்குவல் டு அப்படின்னு வரும், புரியுதா? 5a − b / a + b ஈக்குவல் டு 5k / 7k அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். சரியா? இப்போ கேங்கேயும் அடிக்கலாமா? அப்போ 5/7, அதாவது 5:7, இதுதான் நமக்கு வந்த ரேஷியோ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இதுலேயும் பாருங்கள், 5:7, 7:5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைகீழாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் தலைகீழாக தப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு ராங்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ரேஷியோ ஆஃப் 1 m = 250 cm, இது ஸ்கூல் பிள்ளைங்களுக்குள்ளான சம மாதிரி. சரியா? 1 m 50 cm உள்ள விகிதம் என்ன? 1 m அப்படின்னா என்ன, நம்ம கன்வர்ஷன் தெரியணும். 1 m எத்தனை சென்டிமீட்டர், 1 m எத்தனை மில்லிமீட்டர் அப்படின்ற அந்த கன்வர்ஷன் இது தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். 1 m அப்படின்றது 100 cm, அதுக்கும் 1 m 50 cm, இப்போ ரெண்டுமே சென்டிமீட்டரில் வந்துடுச்சு. சரியா? 100 cm, 50 cm. ஸோ 0 0 கேன்சல், 5 அடித்தா 2:1, இதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் சி. சரியா? இதெல்லாம் வந்துட்டு 10 செகண்ட், 5 செகண்டில் டக்கு டக்குன்னு போட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் இரு மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. சரியா? அப்போ என்ன கொஸ்டின்னா, கூம்பு கோன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ கோன், ரெண்டு கோன் பற்றி பேசுகிறாங்க, கோன் 1, கோன் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு கோனுடைய வால்யூம் அந்த கன அளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா, v1:v2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்ன ரேஷியோனா 2:3, இந்த ரேஷியோ வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ரேடியஸ்னுடைய ஆரங்களினுடைய ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ r1:r2 = என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க. என்ன அந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஹைட் ஆஃப் தி செகண்ட் கோனுடைய ஹைட் அப்படின்னா h2 நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் கோனுடைய ஹைட் வந்துட்டு டபுள் த ஹைட் ஆஃப் தி ஃபஸ்ட்டு கோனுடைய ஹைட்டை விட ரெண்டு மடங்காக இருக்குது. சரியா? ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, கூம்புனுடைய கன அளவு ஃபார்முலா என்ன, வால்யூம் ஃபார்முலா 1/3 πr² h.
இப்போ வி ஒன் அப்படின்னா ஆர் ஒன் ஹச் ஒன் வரும் இஸ் டூ ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு. ஸோ செகண்ட் கோன் அப்படின்றதுனால ஆர் டூ ஹச் டூன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதில் காமனாக உள்ளது ஒன் பை த்ரீ பை, ஒன் பை த்ரீ பை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு ஆர் ஒன் ஸ்கொயர் ஹச் ஒன் அப்படி எழுதிக்கோங்க இஸ் டூ ஆர் டூ ஸ்கொயர் ஹச் டூக்கு பதிலாக என்ன எழுதலாம் நம்ம டூ ஹச் ஒன் எழுதலாமா இன்ட்டு டூ ஹச் ஒன். இப்போ இதுலேயுமே ஹச் ஒன் ஹச் ஒன் காமனாக இருக்குமா. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிறது என்னது ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல், இந்த ஆர் டூ ஸ்கொயர் கீழே கொண்டு வந்துட்டேன் ஈக்குவல் டு டூ டூ அப்படியே இருக்குது, இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்றதுனால டூ டிவைடட் பை ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ இது ரூட் எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து ரேடியஸ் ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் டூ ஸ்கொயர் அப்படின்னு வருது. இப்போ நம்ம என்ன ரேஷியோ பார்க்குறோம்னா வால்யூம் ஒன்றுக்கும் வால்யூம் டூக்கும் உள்ள ரேஷியோ பார்க்குறோம் இல்லையா. ஸோ வால்யூம் ஒன்றுக்கும் வால்யூம் டூக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டூ இஸ் டூ த்ரீனு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ எப்படி வரும் அப்படின்னா ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த டூ ஆர் டூ ஸ்கொயரையுமே நான் கீழே கொண்டு போயிடுறேன் சரியா, இது அப்படியே கீழே கொண்டு போயிடுறேன். ஏன் அப்படின்னா ஈக்குவல் டு டூ பை த்ரீ இங்கே இருக்குது புரியுதா. ஸோ இது வந்து வால்யூம் ஒன் இது வால்யூம் டூ ஈக்குவல் டு எவ்வளோ ரேஷியோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா டூ இஸ் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணி கடைசியில் வந்துட்டு எனக்கு இதை விட்டுருங்க இந்த ஸ்டெப் வேணாம் சரியா, இந்த ஸ்டெப் வேணாம். ஸோ நமக்கு வந்துட்டு ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த டூ ஆர் டூ ஸ்கொயர் அப்படியே நான் கீழே கொண்டு வந்துட்டேன் ஈக்குவல் டு டூ பை த்ரீ அப்படின்னு வச்சுக்கிட்டேன் சரியா. ஸோ இப்போ இந்த டூவை நான் என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு போகலாமா நியூமரேட்டருக்கு. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும் ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீன்னு வருமா. நமக்கு என்ன தேவை ஆர் ஒன் பை ஆர் டூ தானே தேவை, ஆர் ஒன் இஸ்டு ஆர் டூ தான் தேவை. ஸோ அப்போ இங்கே ஸ்கொயராக இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைட் பண்ணால் ரூட்டாக மாறுமா. அப்படி ரூட்டாக மாறும்போது என்ன கிடைக்கும் நமக்கு இங்கே மேலே எழுதுகிற பார்த்துக்கோங்க ஆர் ஒன் பை ஆர் டூ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் ஃபோருக்கு ரூட் எடுத்தால் டூன்னு கிடைக்கும் த்ரீக்கு ரூட் எடுத்தால் ரூட் த்ரீன்னு கிடைக்கும். அப்போ டூ பை த்ரீ டூ பை ரூட் த்ரீ அப்படின்ட்டு கிடைக்கும் சரியா. ஸோ டூ பை ரூட் த்ரீ அப்படின்னா டூ இஸ் டூ ரூட் த்ரீ ஆன்சர் இருக்குதா அந்த இருக்குது ஆப்ஷன் பி டூ இஸ் டூ ரூட் த்ரீ ஓகேவா. ஸோ இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எழுதும் போதே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இஸ் டூ இந்த ரேஷியோ இந்த ஃபார்முலா ரேஷியோவும் ஈக்குவல் டு அந்த வேல்யூ டூ இஸ் டூ த்ரீ அப்படின்ற ரேஷியோவும் ஈக்குவல் பண்ணியே கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த கன்ஃபியூஷன் வராது சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெசிபி மேக்கிங் எவ்ரி ஒன்றரை கப் ஆஃப் ரைஸ் ரெக்வைர்ஸ் ரெண்டே முக்கால் கப் ஆஃப் வாட்டர். ஸோ எக்ஸ்பிரஸ் திஸ் இந்த ரேஷியோ ஆஃப் ரைஸ் டு வாட்டர். அதாவது நம்ம வீட்டில் வந்துட்டு சோறு குக்கரில் வந்துட்டு அரிசி வைக்க போகும்போது ஒரு கப் ரைஸ்க்கு அரை கப்பு தண்ணி ஊற்றுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ரேஷியோ வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சமையல் குறிப்பில் ஒவ்வொரு ஒன்றரை கோப்பை அரிசிக்கு ரெண்டே முக்கால் கோப்பைகள் தண்ணீர் தேவைப்படுகிறது சரியா. ஒன்றரை கோப்பைக்கு ரெண்டே முக்கால் தண்ணி தேவைப்படுதாமா. ஸோ அப்படின்னு குறிப்பிடும்போது அரிசி மற்றும் தண்ணிக்கு இடையேயான விகிதத்தை வந்துட்டு கேட்குறாங்க சரியா. ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ அவங்க கொடுத்துருக்க குவஸ்டினை அப்படியே வந்து ரேஷியோவாக கொடுத்துடணும் சரியா. இப்போ ஒன்றரை கப்பு இஸ்ட்டு ரெண்டே முக்கால் கப்பு இந்த ரேஷியோ அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ எப்படி மாற்றணும் டூ இன்ட் ஒன் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ பை டூ இஸ்ட்டு ஃபோர் டூ சார் எயிட் எயிட் ப்ளஸ் த்ரீ இலவன் இலவன் பை ஃபோர் அப்படின்னு வரும். இப்போ இதை வந்து காமனாக உள்ளதை வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணலாமா. ஸோ டூ வந்து அடித்தோம்னு சொன்னால் இங்கே வந்து டூன்னு கிடைக்கும். அப்போ த்ரீ இஸ் டூ லெவன் பை டூன்னு கிடைக்கும். இப்போ டூ இங்கே கொண்டு போனால் டூ வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம் சரியா. த்ரீ டூ சார் சிக்ஸ் இஸ் டூ லெவன். ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா ரெண்டு சைடும் நம்ம இந்த டூ வந்து டிவிஷனில் இருக்குதா அப்போ ரெண்டு சைடும் நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ரெண்டு சைடு டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும் த்ரீ டூ சார் சிக்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து டேரெக்டாக நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் சரியா. சிக்ஸ் இஸ் டூ லெவன் தான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சிக்ஸ் இஸ் டு லெவன் சரியா. அதான் ஆறு கப்பு அரிசிக்கு பதினோரு கப்பு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க
நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கோடு நான்கு பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. இப்போ வந்து ஒரு கோடு இருக்குது, நான்கு பாகங்கள்னா ஒரு பாகம் ரெண்டு மூணு நாலு பாகங்களாக வந்து பிரிக்கப்பட்டுரு, சரியா? ஒன்று ரெண்டு மூணு நாலு, சரியா, பிரிக்கப்படுகிறது. அதன் விகிதங்கள் முறை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1:2:3:6, சரியா? மொத்த இதில் இது ஒரு பங்கு இருக்குது, இது ரெண்டு பங்கு, இது மூணு பங்கு, ஆறு பங்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. ஸோ கோட்டின் நீளம் வந்துட்டு, மொத்த நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 960 மில்லிமீட்டர், சரியா? மில்லிமீட்டர் எனில் ஒவ்வொரு பாகத்தின் அளவை காண்க, ஒரு ஒரு பாகத்தினுடைய அளவு என்ன, இப்போ இதனுடைய அளவு என்ன, இதனுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் இல்லையா, 1K, இது 1K, 2K, 3K, 6K போடுவீங்க. ஸோ இது எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ண வேல்யூ தான் என்னதுன்னா நமக்கு 960 mm, சரியா? 960 mm அப்படின்றது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ 2K + 3K + 6K = 960 போடணும். அப்போ இது ஃபுல்லாத்தையும் கூட்டினா 6, 3, 9, 2, 11, 1, 12. அப்போ 12K = 960 அப்படின்னா கேனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை வந்து 6 அடித்தோம்னா 2, 6 அடித்தா 1, 3, 36, 2 வச்சா 80, சரியா? அப்போ கேனுடைய வேல்யூ வந்து 18 வரும். அப்போ இந்த கே என்ன பண்ணணும், கேயை கொண்டு போய் என்ன பண்ணணும், 1K சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த முதல் பாகத்தினுடைய வேல்யூ கிடச்சிடும். அப்போ 80, ஃபஸ்ட்டு பாகத்தினுடைய வேல்யூ வந்துட்டு 80. ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, சியும் டியும். அப்போ பியும் ஏயும் வந்து அடிச்சிடலாம், சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு 2K அப்படின்னா 8 × 2 = 16, அப்போ 160, ரெண்டாவது பாகத்தினுடைய அளவு வந்து 160 அப்படின்ற போது, ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ நம்ம ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சதோடய நம்ம டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு மற்றதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம், சரி? அதில் 200 கொடுத்ததுனால அது எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு டைமை வந்துட்டு நம்ம சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி நம்ம சம சால்வ் பண்ண பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு தி ரேஷியோ ஆஃப் காப்பர் அண்டு ஜிங்க் இன் அண்ட் அலாய் இஸ் 5:3, சரியா? ஒரு அலாய் இருக்குது, ஒரு கலவை இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு காப்பர் செம்பும் ஜிங்க்கும் வந்துட்டு 5:3, காப்பர்னா சிம்பிள் சியூ போடுவாங்க, ஜிங்க்னா இசட்டன் போடுவாங்க, இதனுடைய ரேஷியோ 5:3 அப்படின்னு இருக்கும் இருக்குது. இஃப் த வெயிட் ஆஃப் தி காப்பர் இந்த அலாயிஸ், காப்பர்னுடைய வெயிட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம வந்து 5K 3K எடுப்போமா, இப்போ 5K வேல்யூ கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 30.5 gram கொடுத்துட்டாங்க. தென் தி வெயிட் ஆஃப் ஜிங்க் இந்த அலாய், ஜிங்க்னுடைய வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. அது மாதிரி 3K வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கே கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்போ 5 அடித்தோம்னா 5, 6, 13 வரும், பாயிண்ட் இருக்குது 1. அப்போ கேனுடைய வேல்யூ 6.1 கிடைக்குமா. ஸோ நமக்கு தேவையா இருந்தது 3K = 3×6.1 போடுவோம். அப்போ 6×3 = 3, 6×3 = 18 வருமா. அப்போ 8 வச்சுருக்கனால இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம், 18.3 gram தான் வந்துட்டு என்னது ஜிங்க்னுடைய வெயிட்டு, சரியா? அப்போ சப்போஸ் இந்த கலவையினுடைய மொத்த வெயிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கண்டா ரெண்டே வந்து ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் வந்துட்டு மாற்றிக்கிற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி இப்படி ஒரு இது கொடுத்துட்டாங்க, இதில் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது 6:26 = 5:65. நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி ப்ரொபோர்ஷனில் வர்றதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, த மீன்ஸ் நடுவில் உள்ள ரெண்டே மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ ஈக்குவல் டு இந்த கடைசி எக்ஸ்ட்ரீமில் உள்ள ரெண்டு வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது 26×5 = 65×x. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் கிடச்சிரும். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நம்ம அந்த மெர்ஜிங் ரேஷியோ பார்த்தோம் இல்லையா, ரெண்டு ரேஷியோ வந்து மெர்ஜ் பண்ணுறது. ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ A:B வந்து 2:3 அப்படின்னு இருக்குதுன்னா B:C இப்படி எழுதிக்கோங்க. B:C வந்துட்டு 4:5. இப்போ நமக்கு தேவை என்னன்னா C:A, சரியா? ஸோ இதை வந்துட்டு நம்ம முன்னாடி மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி ஆட் நம்பர் பேர். ஆட் நம்பர் பேர் அப்படின்னா அது மட்டும் தனித்துவமாக வித்தியாசமாக இருக்கும், மற்ற மூணு வந்துட்டு ஒரு அதனுடைய ரிலேஷன் வந்துட்டு சேமாக இருக்கும். இப்போ வந்துட்டு 23, 29 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ்,
சரியா, பகா எண்கள். அது மாதிரி 13, 17, 3, 5 எல்லாமே பகா எண்கள். இந்த 25 மட்டும் பார்த்திங்க அப்படின்னா காம்போசைட் நம்பர், பகம் எண்கள்னு சொல்லுவாங்க. அப்போ 19/25 இதுதான் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. இது மட்டும் வந்து பகம் எண்ணாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். சரியா, ஸோ இவ்வளோதான் வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா மெத்தட்ஸையும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு சிம்பிள் மற்றும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா, தனி வட்டி கூட்டு வட்டி. ஸோ அந்த டாபிக்ஸில் உள்ள கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2.5 இயர்ஸ் ஆன் ₹4,000 அட் 10% பெர் ஆனம் இஃப் தி இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் இயர்லி. சரியா, ஸோ தமிழ் என்னது 4,000 to 10% ஆண்டு வட்டியில். சரியா, ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சரியா, கூட்டு வட்டிக்கே நமக்கு ஃபார்முலா தெரியும் எல்லாருக்கும், P × 1 + R/100 போடுவீங்க. சரியா, ஸோ இதுக்கான இது வந்து அமௌண்ட்டோடைய வேல்யூவாக வரும். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு பிரின்சிபல் அதிலிருந்து கழிச்சிக்கிருவீங்க. ஸோ அதான் வந்து நம்ம எல்லோரும் சால்வ் பண்ணுறதா இருக்கும். சரியா, ஸோ இப்போ வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் வந்து சொல்கிறேன். ஸோ அது கான்செப்ட் பேஸ்டாகவும் சொல்லிக்கலாம், இல்லை ஷார்ட்கட் மாதிரி உங்களுக்கு எப்படின்னு எப்படி வசதியோ நீங்கள் சொல்லிக்கலாம். சரியா, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் அப்படின்றது 4,000 எழுதிக்கிட்டேன்னா, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2.5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா என்ன. ஸோ நான் வந்து 1st year, 2nd year அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஹோல் லெவலில் எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட் இயரில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்னா 4,000 to 10% எவ்வளோ, 400. அது கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா. ஸோ 4,000 to 10% அப்படின்றது 400. சரியா, இப்போ 2வது வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், கூட்டு வட்டி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 400 to 10% எவ்வளோ, 40 வரும். அப்போ 40 + முந்தைய ஆண்டினுடைய வட்டி எவ்வளோ, 400. ரெண்டையும் கூட்டினா 440. ஸோ அது மொத்தமாக கூட்டினா 0, 4, 8, 840 தான் வந்துட்டு 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி. சரியா, நமக்கு தேவையானது 2.5 வருஷம், இன்னும் 6 வருஷத்துக்கான கூட்டு வட்டி தேவை. இப்போ இந்த 6 வருஷத்துக்கான கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 840 வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த 840 வந்துட்டு இந்த 4,000 கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு, 4,840 கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அமௌண்ட்டுன்னு சொல்லுவோமா. சரியா, இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட்டு. இப்போ இந்த அமௌண்ட்டு தான் வந்து என்னாகும், அடுத்த வருஷத்துக்கான பிரின்சிபலாக ஆக்ட் ஆகும். புரியுதா, 4,840 இந்த 4,840 வந்துட்டு அடுத்த வருஷத்துக்கான பிரின்சிபலாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். எதை வச்சுன்னா, இந்த 4,840 பிரின்சிபலை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 4,840 வந்துட்டு பி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு வரணும் என்ன, PNR/100 படிச்சிருக்கோமா. ஸோ இது பி என் அப்படின்றது 1/2, 6 வருஷமா. ஸோ என் வந்து 1/2, PNR வந்துட்டு 10/100. இந்த ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல், இது ஒன்று கேன்சல். இப்போ 2 அடித்தா 2, 4, 2 வருமா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 2, 42. அப்போ இந்த வட்டியை ஃபுல்லாக வந்துட்டு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், இது 840 வட்டி, 242 அப்படின்றது வட்டி, இது ரெண்டையும் கூட்டினா 2, 4, 4, 8, 8, 2, 10, 1, 0, 8. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். சரியா, ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது வேறு மாதிரி வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து எது வந்து ரொம்ப ஷார்ட்டர் டியூரேஷனில் கம்மியான டைமில் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இன்னுமே வந்துட்டு வேறு மெத்தட்ஸ்லேயுமே வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த பிரின்சிபல் கொடுத்துருக்குறாங்க, இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹோலாக இருக்கிற அந்த 2 வருஷம் நான் போட்டுக்கிட்டேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்கும் போது 4,010% எவ்வளோ அப்படின்றத ஃபஸ்ட் எழுதிடணும். 2வது வருஷம் வரும்போது இதில் 10% எவ்வளோ, 40 + இந்த மொதல் வருஷத்துக்கான வட்டி, ரெண்டையும் கூட்டினா 2வது வருஷத்துக்கான வட்டி. ஸோ அதை ஃபுல்லாக கூட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு டைரெக்டாக கிடச்சிரும். இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா 6 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா,
இந்த பிரின்சிபல் இந்த 4000 இந்த இன்ட்ரெஸ்ட் வட்டியையும் கூட்டணும்னு சொன்னோம்னாக்கும் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்குமா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 4840. இது வந்து அடுத்த வருஷம் பிரின்சிபல் ஆக்ட் ஆகும், சரியா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாலே அதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாலே போதும், அதனுடைய வட்டி நமக்கு கிடச்சிரும், சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 35000 அட் 9% பெர் ஆனம் ஃபார் 2 இயர்ஸ், சரியா? 35000 வட்டி வீதம் 9% எனில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க, சரியா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலான PNR/100, பிரின்சிபல் எவ்வளோ 35000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 9, டிவைடட் பை 100 மூலமா. ஸோ 2020 கேன்சல், இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கோங்க, சரியா? ஸோ இதெல்லாம் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் 6300 வரும், சரியா? கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒருவர் தான் பெற்ற 65000 ரூபாய் கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் வந்துட்டு 400 செலுத்துகிறார், அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார், சரியா? 300 ரூபா கூடுதலாக செலுத்துகிறாராம். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும், எவ்வளோ மாதம் வந்து தேவைப்படும்? மொத்தம் நான் வந்து 65000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த 65000 ரூபாயை நான் கட்டி முடிக்கணும், சரியா? அதில் முத மாதம் வந்துட்டு 400 ரூபா கட்டுறாரு. இப்போ ரெண்டாவது மாதம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை விட 300 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறாரு. அப்போ 400 + 300 700 ரூபா கட்டுவார். அப்போ மூணாவது மாதம் என்ன பண்ணுவார், முந்தைய மாதத்தை விட 300 ரூபா, அப்போ 700 கூட ப்ளஸ் 300 கூட்டினா 1000 ரூபா. அது மாதிரி நாலாவது மாதம் 1300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதுவோம்னா, 400 + 700 + 1000 + 1300, ஸோ இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இப்படியே வந்து எத்தனை மாதம் வந்து கட்டினா அந்த 65000 கடனை கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து ஏபிஜிபின்னு சொல்லுவோம் இல்லையா, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னு, சரியா? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா ரெண்டாவது உள்ள டேர்மையும் முதல் உள்ள டேர்மையும் கழிச்சோம்னு சொன்னால் காமனாக ஒரு வேல்யூ கிடைக்கும், அதாவது காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க, சரியா? டீன் மென்ஷன் பண்ணுவோம், காமன் டிஃப்ரென்ஸினுடைய வேல்யூ வந்து 300. ஏன்னா எவ்ரி மந்த் வந்துட்டு ஒரு ஒரு மாதம் 300 ரூபா அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 300 அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இது எந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, சம் ஆஃப் தி டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஃபார்முலா, SN ஈக்குவல் டு N/2 × 2A + N-1 × D, சரியா? SN ஈக்குவல் டு N/2 × 2A + N-1 × D. இதில் D அப்படின்றது இந்த காமன் டிஃப்ரென்ஸ், சரியா? A அப்படின்றது இந்த சீரீஸினுடைய ஃபஸ்ட்டு டேர்ம், சரியா? Aன்றது ஃபஸ்ட்டு டேர்ம். N அப்படின்றது N தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எத்தனை இது 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டேர்ம்ஸ் வருது, அதாவது இது முதல் மாதம், ரெண்டாம் மாதம், மூணாம் மாதம், நாலாம் மாதம். ஸோ இப்படி எத்தனை மாதம் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் கொஸ்டினே, சரியா? ஸோ இதை வந்து சால்வ் பண்ண, இந்த SN அப்படின்றது சம் ஆஃப் த டேர்ம்ஸ், எல்லா டேர்ம்ஸையும், இந்த 400, 700, 1000 இது இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வருமா, இந்த எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் சம் பண்ணால் ஒரு அமௌண்ட் கிடைக்குது இல்லையா? ஸோ அதுதான் சம் ஆஃப் தி டேர்ம்ஸ். அது எவ்வளோண்டா நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 65000. இந்த 65000 தான் நம்ம கட்ட போகிறோம், கடன் அடைக்க போகிறோம். ஸோ 65000 ஈக்குவல் டு N அப்படின்றது நமக்கு தெரியாது, அப்போ N/2 × 2A அப்படின்னா என்ன, 2 × 3 = 400, அப்போ 800, புரியுதா? ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், அப்போ 2 × 400 = 800 ப்ளஸ் N-1 நமக்கு தெரியாது, × D அப்படின்றது 300, சரியா? ஸோ நெக்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இந்த 2 வந்து இங்கே கொண்டு போயிருங்க, 65000 × 2 = இந்த N உள்ளே மல்டிப்ளை பண்ணால் இந்த எண்ணை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 800 × N கிடைக்குமா? சரிண்ணே ஒரு வருஷம் பார்ப்போம். இந்த எண்ணை வந்து வெளியிலே வச்சுக்கோங்க, 800 + இந்த 300 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 300 N - 300 கிடைக்கும், சரியா?
ஸோ இப்போ என்ன உள்ள மல்டிபிளிப்னா 800n ப்ளஸ் 300n ஸ்கொயர். சரி, ஆல்ரெடி n இருக்குது, இது n மல்டிபிளிப்னா n n ஸ்கொயரு, அப்புறம் 300n கிடைக்கும். ஸோ இது 800 மைனஸ் 300னா 500n ப்ளஸ் 300n ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 65 × 2 130, இங்கே 3 0 இருக்குது, 1 2 3. சரியா, 130,000. ஸோ இதுதான் நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன். சரியா, ஸோ இடம் இல்லாதனால நீங்கள் மேலே எழுதுகிறேன். ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம இந்த 130,000 இந்த சைடு கொண்டு போயிடுவோம், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுவோம். ஸோ அப்படி கொண்டு போனால் என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 300n ஸ்கொயர் ப்ளஸ் 500n மைனஸ் 130,000 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம அல்ஜிப்ரால நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அந்த மெத்தடில் நம்ம வந்துட்டு இதில் என் கண்டுபிடிக்க போகிறோம், ஏன்னா என் தான் வந்துட்டு எத்தனை மாதம் அப்படின்றத குறிக்கிறது. ஸோ அப்போ இதில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே இந்த 2 2 0 வந்து கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் இதில் 2 0 போச்சுன்னா 1300 ஈக்குவல் டு 0. இப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ணுவோமா. 13 × 3 13 × 26 39 கிடைக்கும். சரியா, அப்போ 3900 மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் 3900 வந்து நமக்கு கிடைக்கணும், ஆட் பண்ணால் 5 நமக்கு கிடைக்கணும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ரெண்டு இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பண்ணுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 and 65. சரியா, 60யும் 65யும் மல்டிப்ளை பண்ணால் 3900 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 65 to 60 போச்சுன்னா நமக்கு 5 கிடைக்கும். சரியா, ஸோ நம்ம வந்து இதை எப்படி எழுதலாம், 3n ஸ்கொயர் ப்ளஸ் 65 − 60. சரியா, 65 − 60. போச்சுன்னா 5 நமக்கு கிடச்சிரும், அப்புறம் மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி கிடைக்கும். சரியா, இல்லைன்னா இதை இப்படி மாற்றி எழுதிக்கோங்க, எனக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஸோ மைனஸ் 60n ப்ளஸ் 65n இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன வெளியே காமன் எடுக்கலாம்னா 3n-ஐ காமனாக வெளியே எடுக்கலாம். சரியா, 3n-ஐ காமனாக வெளியே எடுத்துட்டா n இதில் 3 வெளியே போயிருச்சா, அப்போது ரிமைண்டர் 20 இருக்கும். சரியா, புரியுதா, இந்த ரெண்டு டேர்மை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன், இதிலேருந்து 3n-ஐ காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா n இங்கே மிச்சம் இருக்கும். 3n ஸ்கொயரில் 3n போயிருச்சுன்னா n இருக்கும் மிச்சம், மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். இங்கேயும் என்ன தூக்கிட்டோம், 3 எடுத்துட்டோம்னா 20. இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கணும். சரியா, ஸோ அதே மாதிரி ப்ளஸ் இங்கேருந்து நம்ம என்ன வெளியே எடுக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா 65 வந்துட்டு அப்படியே வெளியே எடுக்கலாம். 65 அப்படியே வெளியே எடுத்துட்டா நமக்கு n இருக்கும், மைனஸ் 65 × 60 தானே 1300 சொன்னோம். ஸோ அப்போ 65 வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னால், சாரி 65 எடுத்துட்டா 20 வரும் நமக்கு, n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. சரியா, 65 × 20 வந்துட்டு 1300 இங்கே பண்ணோம் இல்லையா, 65 × 2. ஸோ அப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கிறது என்னது, 3n ப்ளஸ் 65 × n − 20 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து இந்த ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அல்ஜிப்ரா இக்வேஷனில் இதனுடைய ரூட்ஸ் என்ன, அந்த என்னுடைய வேல்யூ என்ன, எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன, அப்படிலாம் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இதிலேருந்து n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்துட்டு −65/3 இப்படிலாம் வரும். ஸோ இது வந்து என்ன இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ n ஈக்குவல் என்னவாக இருக்கும், 20 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்போ n ஈக்குவல் 20 மந்த்ஸ், ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். சரியா, ஸோ ஏன் இப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு மந்த் வந்துட்டு 400 கட்டுறாரு, அடுத்தடுத்த மாதம் 300 வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாரு அப்படின்ற போது நமக்கு வந்துட்டு ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வடிவத்தில் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம போட்டோம்னு சொன்னால் சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் ஈக்குவல் டு n/2 ×
n பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் சாரி என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஸோ இப்படி கிடைக்கும் நமக்கு, இதான் வந்து ஃபார்முலாவாக கிடைக்கும். ஸோ அப்போ டூ ஏ இந்த இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம்னா கடைசியாக இதுதான் வந்து ஃபைனலாக ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3900 வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் 3900 கிடைக்கணும். அது ரெண்டே ஆட் பண்ணோம்னு சொன்னால் 5 கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டு ரூட்ஸ் நம்ம எடுக்கும்போது 60 65 வருது. ஸோ நம்ம வந்து காமனாக எடுக்கிறதுக்கு வசதியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு 60 ரெண்டாவது 65 வச்சுக்கிறோம். இதுலேருந்து 3n-ஐ காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ ரிமைனிங் n-20 கிடைக்கும். இதுலேருந்து 65 மட்டும் காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் n-20 கிடைக்கும். ஸோ இது ரெண்டு n-20 ரெண்டே வந்துட்டு காமனாக வெளியே எடுத்துடுறோம். நமக்கு ரிமைனிங் இருக்கிறது வந்துட்டு 3n+65 தான் வந்து ரிமைனிங். அப்புறம் n-20 இருக்குது. இப்போ இதுலேருந்து ரூட்டுன்னு பார்க்கும்போது n=20 தான் வந்துட்டு நமக்கு ஒரு பாசிபிளான ரூட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு 20 months ஆகுது, அவர் அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு 20 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி சம் இன் விச் அமௌண்ட்ஸ் டு 2662 அட்டு 10% பெர் ஆனம் இன் 3 காம்பவுண்டட் இயர்லி. சரியா? கூட்டு வட்டி 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 எந்த அசலானது 2662 தொகையாகும். சரியா? அசல் அப்படின்றது பிரின்சிபல் வந்துட்டு கேட்குறாங்க. பிரின்சிபல் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்துட்டு அமௌண்ட் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ நமக்கு கூட்டு வட்டியில் ஃபார்முலா என்ன, அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100n அப்படின்னு போடுவோமா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ வந்து அமௌண்ட் அந்த தொகை அப்படின்றது 2662 கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அப்படின்றது அசலை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 1+R அப்படின்றது 10/100n அப்படின்றது 3. சரியா? 3 ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். 0 கேன்சலா. இப்போ வந்துட்டு 2662 இருக்குது. இந்த பி வந்து ஈக்குவல் டு பி 10 × 1 10 10+1 11 11/10³ வரும். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பி வந்து இங்கேயே வச்சுக்கோங்க. இந்த கியூப் இருக்குது இல்லையா, அந்த கியூப் வந்துட்டு இங்கே கொண்டு போனால் கியூப் ரூட் ஆகுமா? 2662 அதுக்கு கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி வரும். ஈக்குவல் டு பி இன்ட்டு 11/10. சரியா? அப்படி கிடைக்கும். அப்போ 2662 ஸோ இப்படி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2662 ஈக்குவல் டு பி இன்ட்டு 11/10 ஹோல் கியூப் இருக்கு இல்லையா, அப்போ 11/10 × 11/10 × 11/10 இப்படி போட்டு இந்த 11 இதால் அடித்தோம்னா 22 வரும். ரிமைண்டர் 4. ஸோ 4 அடித்தா 44, ரிமைண்டர் 2 வரும் 22. ஸோ திரும்ப 11 அடித்தா 2, ரிமைண்டர் 2 11 அடித்தா 2 வரும். சரியா? ஸோ அப்போ 2 = பி இன்ட்டு 1/1000 இப்படி இருக்கும். ஸோ 1000 இங்கிட்டு போயிடுச்சுன்னா பி ஈக்குவல் டு 2000. ஸோ அதான் வந்துட்டு அசல் 2000 அப்படின்னு இருக்கும். சரியா? பி ஈக்குவல் டு 2000. ஸோ இப்படி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த 2662 வந்துட்டு கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது மெத்தட் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கியூப் இருக்குது இல்லையா, 3 மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதை வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணோம்னு சொன்னால் ரிமைனிங் உள்ளது நமக்கு ஈஸியாக 2000 அப்படின்றது கிடச்சிரும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு வரும்போது ஃபார்முலா ரெண்டாவது வந்துட்டு எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம், எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்ரு.
நெக்ஸ்ட்டு, தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு ஆகும். சரியா, இந்த மடங்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அந்த மாதிரி டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சம்முக்கெலாம் வந்துட்டு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா n2 டிவைடட் பை n1 ஈக்குவல் டு எம் டூ மைனஸ் ஒன் டிவைட் பை எம் ஒன் மைனஸ் ஒன். சரியா, என்ன என் டூ என் ஒன் அப்படின்னா இயர், இத்தனை வருஷம் இத்தனை வருஷம்னு சொல்லணும் இல்லையா, ஸோ இயர்ஸ். எம் டூ எம் ஒன்லாம் வந்துட்டு இத்தனை மடங்கு ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அப்படி போடுறதா வந்துட்டு எம் எம் டூ எம் ஒன் இதெல்லாம். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இன் என் இயர்ஸ், இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஒரு அசல் வந்துட்டு டபுள் ஆகுது என் வருஷத்தில். சரியா, ஸோ அப்போ இது வந்துட்டு டபுள் ட்ரிபிள் அப்படின்றது எம்னு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன்றதுனால எம் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். இந்த என் இயர்ஸ் வந்துட்டு நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், இந்த என் ஒன் கேபிட்டல் என் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். சரியா, தென் இன் விச் இயர் இட் வில் பிகம்ஸ் எம் டைம்ஸ். ஸோ இது ரெண்டாவது கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, எந்த வருஷத்தில் அப்படின்ற போது என் டூ எனக்கு தெரியாது, அதுதான் க்வெஸ்சன் மார்க். என் டூ கண்டுபிடிக்கணும், எத்தனை மடங்கு ஆகுதுன்னா எம் டைம்ஸ், எம் மடங்கு ஆகுது. ஸோ இது வந்து எம் டூ. புரியுதா, இது முதல் கண்டிஷன். முதல் கண்டிஷனை வந்துட்டு எம் ஒன் என் ஒன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது கண்டிஷனில் வந்துட்டு எம் டூ கொடுத்துருக்குறாங்க, என் டூ கேட்டிருக்குறாங்க. ஸோ நாலு, மொத்தம் வந்து நாலு இருக்குது, நாலில் ஒன்று மட்டும் மிஸ் ஆகும், அந்த ஒன்று நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா, அப்போ என் டூ, என் டூ டிவைடட் பை என் ஒன்னோட வேல்யூ என்ன, என் இயர்ஸ் இப்போ ஸ்மால் என் கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு எம் டூன்றது என்னது, எம் டைம்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ எம் டைம்ஸ் மைனஸ் ஒன். சரியா, எம் டூக்கு பதிலாக எம்னு போட்டிருக்கிறேன். சரியா, எம் டைம்ஸ் மைனஸ் ஒன் ஈக் டிவைடட் பை எம் ஒன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, டபுள்ஸ் அப்படின்னா ரெண்டு. சரியா, டூ. அப்போ டூ மைனஸ் ஒன், டூ மைனஸ் ஒன் என்னது, ஒன்று தான். அப்போ என் டூ ஈக்குவல் டு எம் ஒன், சரி எம் மைனஸ் ஒன். இந்த எண் இங்கே போயிருமா, இன்ட்டு என், இந்த ஒன்று வந்துட்டு போட்டாலும் சரி போடலாலும் சரி. அப்போ எம் மைனஸ் ஒன் இன்ட்டு என். ஸோ இது இத்தனை வருஷத்தில் வந்துட்டு அது வந்துட்டு எம் மடங்கு ஆகும். ஸோ இது ஆப்ஷனில் இருக்கா, எம் மைனஸ் ஒன் இன்ட்டு என், ஆப்ஷன் சி. சரியா, ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக ஃபார்முலா போடுறோம், அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, அதுதான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்குது. சரியா, ஸோ ரொம்ப ஈஸியான சம் ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஒரு அசலானது நாலு ஆண்டுகளில் இரண்டு மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஒரு பிரின்சிபல் அப்படின்றது இருக்குது, அது வந்துட்டு நாலு வருஷத்தில் டபுள் ஆகுது அப்படின்ற போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த டபுள் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இத்தனை மடங்காகுது, இத்தனை வருஷத்தில் இத்தனை மடங்காகுது அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட், ஹண்ட்ரட் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் டிவைட் பை என், ஆர் இக்கோல் ஹண்ட்ரட் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் பை என், இதான் வந்து ஃபார்முலா. சரியா, இப்போ ஆர் தான் கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு ஹண்ட்ரட். எம் அப்படின்றது அந்த எத்தனை மடங்கு அப்படின்றது எழுதுவோமா, எத்தனை மடங்கு, டபுள் அப்படின்னா ரெண்டு மடங்கு, டூ மைனஸ் ஒன் டிவைட் பை என் அப்படின்னா எத்தனை வருஷம், நாலு வருஷம். ஸோ அப்போ போட்டோம்னு சொன்னால் டூ மைனஸ் ஒன் வந்து ஒன் தான், டிவைட் பை ஃபோர்னு வரும், அடித்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும், அப்போ இருபத்தஞ்சு சதவீதம். சரியா, ஆப்ஷன் சி. ஸோ இதை வந்து நான் சொல்லிக் கொடுக்குறதுனால ரொம்ப ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா, நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன், எத்தனை ஆண்டுகளில் ரெண்டாயிரம் ஆனது ஆண்டுக்கு பத்து சதவீதம் தனி வட்டியில் மூவாயிரத்தி அறநூறாக மாறும். அசல் வந்துட்டு ரெண்டாயிரமாக இருக்குது, தொகை வந்துட்டு மூவாயிரத்தி அறநூறா எப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, எத்தனை வருஷத்தில் மாறும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே, தனி வட்டி அப்படின்ற போது என்ன போடுவோம், அமௌண்ட் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. சரியா, அமௌண்ட் எவ்வளோ, தொகை வந்து மூவாயிரத்தி அறநூறு, அசல் எவ்வளோ ரெண்டாயிரம், ப்ளஸ் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் மூலமா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்னு போடுவோம். இப்போ இதில் பி அப்படின்றது எவ்வளோ, ரெண்டாயிரம். என்னென்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஆர் வந்து பத்து டிவைட் பை ஹண்ட்ரட். ஸோ அதை வந்து ப்ராக்கெட்டில் இப்படி வச்சுக்கலாம். சரியா, பி ப்ளஸ் ஐ. ஸோ இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னு சொன்னால் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல். இப்போ இது வந்துட்டு
அடிஷன் சப்ராக்ஷனில் தானே இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒயின் இருக்குது. இப்போ இது லெஃப்ட் சைட் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ்னு மாறுமா? ஸோ அந்த மாதிரி 3600 2000 போச்சு அப்படின்னா 1600 ரிமைனிங் இருக்கும். ஸோ இந்த 2000 நான் இங்கே கொண்டு போயிட்டேன். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும், ரிமைனிங் வந்துட்டு 20 × 10 = 200 என். அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 2 அடித்தோம்னா 8 வரும். அப்போ என் ஈக்குவல் டு 8 years, 8 இருக்குதா? ஆப்ஷன் சி, 8 ஆண்டுகள். சரியா? நெக்ஸ்ட்டு, இஃப் மீனா gives an interest of ₹45 for 1 year at 9% per annum and she has borrowed the amount of ₹4x, then find x. என்ன அப்படினா, மீனா வந்துட்டு 9% வட்டி வீதத்தில் வந்துட்டு 9% ஆறு கொடுத்துருக்குறாங்க. 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, 45 தருகிறார். மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை, கடனாக பெற்ற தொகை அப்படின்றது பிரின்சிபல்னு சொல்லுவோமா, அசல், பி அசல் அப்படின்றது 4x அப்படின்ற வேல்யூவில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த எக்ஸினுடைய மதிப்பு கேட்குறாங்க. சரியா? ஸோ எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் எல்லாமே கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா போட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய வேல்யூனா 45, தனி வட்டினுடைய வேல்யூ வந்து 45, பிரின்சிபல் அசல் வந்துட்டு நமக்கு தெரியாது, பின் அப்படின்னு வச்சுக்கோங்க. என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது, என் தெரியல, ஃபார் 1 year. சரியா? என் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக க்வெஸ்சன் வச்சுக்கோங்க. 1 PNR = 9/100. சரியா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 9 × 5 = 45 போடுவோமா? 100 அங்கே போச்சுன்னா 500, P = 500. சரியா? இப்போ P = 500 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ கலரில் ஆப்ஷன் A 500 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. சரியா? ஏன் அப்படின்னா, என்ன கேட்டிருக்கிறாங்க, 4x கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ்னுடைய மதிப்பு கேட்டிருக்கிறாங்க, பிரின்சிபல்னுடைய வேல்யூ வந்துட்டு 4x கொடுத்துருக்குறாங்க. சரியா? நம்ம கண்டுபிடிச்சிருந்தது 500. அப்போ 4x = 500 போடலாமா? பிரின்சிபல் ஈக்குவல் டு 4x = 500. இப்போ எக்ஸனுடைய வேல்யூ என்ன, 4 அடித்தா நல்லா வரும், 4 × 4 ரிமைண்டர் 1, 4 × 8 = 125. x = 125, ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து போடுங்க. இப்போ சப்போஸ் பிரின்சிபல் என்ன, அசல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 500 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுடலாம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, அசலினுடைய தொகை வந்துட்டு 4x சொல்லிட்டு ஒரு வேல்யூ மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதில் எக்ஸினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ சப்போஸ் அசலனுடைய வேல்யூ 5x அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸினுடைய வேல்யூ மாறும். சரியா? எக்ஸினுடைய வேல்யூ 100 அப்படின்னு வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசல் 3000 ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதப்படி 3993 ஆக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சரியா? இது வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கிவன் ரேட் ஆஃப்ல எழுதிருங்க, அமௌண்ட்டு, பிரின்சிபலு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கிறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க, என் கேட்டிருக்கிறாங்க, என் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹால் பவர் என் போடுவோம் இல்லையா? ஸோ அமௌண்ட் எவ்வளோ, தொகையானது 3993 ஈக்குவல் டு பி பிரின்சிபல் எவ்வளோ, 3000 × 1 + 10/100 ஹால் பவர் என் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ சாரி, 0 அடிக்கக்கூடாது, 100 × 100 100 + 10 வந்துட்டு 110/100. இப்போ அடித்தா 11/10 தி ஹோல் பவர் என்னன்னு இருக்கும். இந்த 3000 வந்து கீழே போயிருமா, டிவிஷனில் போயிடும். சரியா? அப்போ 3993/3000. சரியா? ஸோ இப்போ இதை வந்துட்டு கேன்சல் பண்ணலாம். 3 அடித்தோம்னு சொன்னால் 1331, இங்கே வந்துட்டு 1000. அப்போ 1331/1000 = 11/10 த ஹோல் பவர் என்னன்னு இருக்குது. சரியா? அப்போ ஹோல் பவர் என் அப்படின்ற போது, இப்போ இந்த ஹோல் பவர் என் வந்துட்டு இங்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னால் ரூட் என்த் ரூட் அப்படின்னு வரும். சரியா? இப்போ எப்போ வந்துட்டு இதை எத்தனை ரூட்டு போட்டோம்னு சொன்னால் அந்த 11/10 எனக்கு கிடைக்கும்,
இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ 1000 இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10 கிடைக்குமா, கியூப் ரூட் எடுத்தால் 10 கிடைக்குமா, இல்லை ஃபோர்த் ரூட் எடுத்தால் 10 கிடைக்குமான்னு கேட்டால் கியூப் ரூட் எடுத்தால் எனக்கு 10 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த 1331 கியூப் ரூட் எடுத்தால் எனக்கு 11 கிடைக்கும் அப்படின்ற போது அப்போ என்னுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். சரியா? அப்படி இல்லைனா நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, இப்போ 11/10 ஹோல் பவர் என் இருக்குதா, 11/10 ஹோல் பவர் என்ன இருக்குது ஈக்குவல் டு 1331/1000. இப்போ நான் 10 என்ன பவர் போட்டால் எனக்கு 1000 கிடைக்கும், 11 என்ன பவர் போட்டால் 1331 கிடைக்கும் அப்படின்ற போது எனக்கு பவர் 3 போட்டால் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற போது எனக்கு வந்து நம்ம 3 மூணு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவஸ்டின், 7500 8% வட்டி வீதத்தில் ஒரு வருடம் 6 தனி வட்டி எவ்வளவு, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கொடுத்துருக்குறாங்க, 8% ஆர் கொடுத்துருக்குறாங்க, என் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 year 6 months கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இது ஃபார் தி அமௌண்ட் 7500 பிரின்சிபல் அசல் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வட்டி கண்டுபிடிக்கணும், தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தனி வட்டிக்கு ஃபார்முலா என்ன, PNR/100. என் வந்துட்டு 1 year 6 months அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அப்படின்னா 1.5 years அப்படின்னு சொல்லலாமா, இல்லைண்டா இது எப்படி எழுதலாம், இது ஒரு 12 இது ஒரு 18, இப்போ 18/12 போட்டால் 6 அடித்தோம்னாக்கும் 3/2 வருமா, ஸோ இப்போ 3/2, ஸோ எல்லாம் ஒன்று தான். சரியா? 7500 × 3/2 PNR வந்துட்டு 8/100 அடித்தோம்னாக்கும் 12 அடிச்சா 4 3 12 75 × 12 போட்டால் அவ்வளோ 9/100. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி 900 தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து மல்டிப்ளிகேஷன் இந்த கால்குலேஷன்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நான் வந்து கரெக்டாக வருதா அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இதில் சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 இரு மடங்காகும் எனும் மதிப்பீட்டில் முதலில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டிக்கான சதவீதம் எவ்வளவு, அது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் இது வந்து அசல் இருக்குது. சரியா? அது எவ்வளோன்னு தெரில. பிரின்சிபல் ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ், சரியா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியின் அடிப்படையில் பண்ணுறாங்க. அது 8 டபுள் ஆகுது அப்படின்ற போது, இந்த டபுள் ட்ரிபிள்னு வரும்போது இது என்னன்னு சொன்னால் எம் அப்படின்றது சொன்னேன், இது என்னு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அனு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, R = 100 × M − 1/N. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லி இந்த எம் என் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. சரியா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் தனி வட்டியில் இந்த ஃபார்முலா, கூட்டு வட்டிக்கு இன்னொரு வேற ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா? ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நமக்கு ஆறு தான் தெரியாது. இப்போ சால்வ் பண்ணுங்கள், 100 × M எவ்வளோ, டபுள் அப்படின்னா 2 சொன்னேன், 2 − 1 / N, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனா 8, 2 − 1 1 தான். ஸோ அதை பற்றி ஒரு பண்ண தேவையில்ல. இப்போ இதை 4 அடித்தா 2 25, இப்போ 25 பாதி 12.5 12.5 என்னது பர்சன்டேஜ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க, வட்டி வீதம். ஸோ டி ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். சரியா? இப்போ நெக்ஸ்ட் குவஸ்டின், ஆண்டுக்கு 6% வட்டி வீதம் இருந்துச்சுன்னா வீதம் 5 தனி வட்டி 60 பெறுவதற்கான அசல் என்ன. இது வந்துட்டு டைரக்ட் ஃபார்முலா தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 போடுவோம். இப்போ நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 60, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60 கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு பி தான் கண்டுபிடிக்கணும், இன்ட்டு என் வந்து 5, ஆர் வந்து 60/100. 12 இதை 6 × 60 அடிங்க 10, இதை 5 அடித்தா 20, இந்த 20 அங்கிட்டு போச்சுன்னா 200, அப்போ பிரின்சிபல் வந்துட்டு 200. சரியா? ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் குவஸ்டின்,
7000 அசலுக்கு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. 7000 அசலுக்கு 16 மாதங்களில் 1680 இது வந்து தனி வட்டி கிடைத்தால் வட்டி விகிதத்தை கண்டுபிடிக்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, இது நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, ஆர் கேட்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு உங்களால் சால்வ் பண்ண முடியுதா பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு தனி வட்டியினுடைய ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, என் வந்து 16 மாதங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 16 / 12 போட்டோம் சொன்னால் 4 அடித்தா 4/3 வரும். ஸோ என்னுக்கு பதிலாக 4/3 போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் குவஸ்டின். ஸோ இது வந்துட்டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 12,000 அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% ஃபார் 3 இயர்ஸ். அது அசல் வந்து 12,000, அசல் 12,000 மூணு ஆண்டுகளுக்கு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 8% என தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காணுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வர்றும் போது வந்துட்டு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இப்போ இந்த எண் வந்துட்டு 3 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த டிஃப்ரென்ஸு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கும் போது ரெண்டு ஃபார்முலா இருக்குது. 2 இயர்ஸ்க்கு ஒன்று, 3 இயர்ஸ்க்கு ஒன்றுன்ட்டு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. 2 இயர்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா சொல்கிறேன் சரியா, இந்த வித்தியாசம் அதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா PR² / 100² சரியா, PR² / 100² இது என் இது வந்து 2 வருஷம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா பின்றது அசல் பிரின்சிபல், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் சரியா. இப்போ 3 வருஷத்துக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR² × 300 + R / 100³ சரியா. ஸோ 3 வருஷன்றும் போது எல்லாமே 3 3 வரணும். இப்போ PR² வந்துட்டு காமன் இங்கே, இந்த R² உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது R³ நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க சரியா. PR² × 300 + R / 100³ ஸோ 3 இயர்ஸ்ன்றதுனால எல்லாமே 3 3 வருதுன்ற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. இப்போ இதனோட அசல் என்ன, 12,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 8 R² அப்படின்னா 8 × 8 போட்டுக்கோங்க. PR² × 300 + R அப்படின்னா 300 + 8 அப்படின்னா 308. PR² × 300 + R / 100³ அப்படின்னா 100 × 100 × 100 சரியா. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணணும்னு சொன்னோம்னாக்கும் நமக்கு வந்துட்டு ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிடும். ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்கள், சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ 00 கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ 236.54 சரியா. நெக்ஸ்ட் சப்மிட். ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசல் எவ்வளவு. இது வந்துட்டு தொகை கொடுத்துருக்குறாங்க சரியா, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல்லா வட்டி அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரியா. இப்போ வந்துட்டு நம்ம எதுவுமே கொடுக்கல, தனி வட்டியாக கொடுத்துட்டு கொடுக்கலன்ற போது நம்ம தனி வட்டி பேஸ் பண்ணி தான் சம் சால்வ் பண்ணுவோம். இப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு P + I போடுவோம். இப்போ அமௌண்ட்டு தொகை அப்படின்றது 10,050 கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் நமக்கு தெரியாது, P + I PNR/100 இப்போ பி தெரியாது, இன்ட்டு என் என்னது 5 × R எவ்வளோ 10 / 100 ஸோ தனி ப்ராக்கெட்டில் இருக்கும் சரியா. இது வந்து கேன்சல் பண்ணுங்கன்னா 00 கேன்சல், 5 × 2 ஸோ P/2 இருக்கும் சரியா. இப்போ வந்து இது பி வந்து காமனாக எடுத்துட்டோம்னு சொன்னால் 1 இங்கேயும் பி இருக்குது உள்ளேயும் பி இருக்குதா. ஸோ பிஏ வந்து காமனாக 10,050 PA காமனாக வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னால் இங்கே வந்து 1 + இங்கே என்ன இருக்குது 1/2 இருக்குதா. ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 × 1 = 2, 2 + 1 3 3/2 × P அப்படின்னு வரும். இங்கே 10,050 ஸோ 3
கேன்சல் பண்ண முடியும். 3309 ரிமைண்டர் 10, 3309 ரிமைண்டர் 115, 50. இதை 2 மல்டிப்ளை பண்ணால் 3355210 7 3 6 7 0 0. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 முன்பு 70,000 இருந்தது. சரியா? 2 முன்னாடி 70,000 இருந்துச்சாம். அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. இந்த டெப்ரிசியேஷன் சொல்லுவோம் இல்லையா, 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000. சரியா? இப்போ 1 முன்னாடி, அப்புறம் நவ், இப்போ. ஸோ இதான் வந்து நம்ம பார்க்கணும், எவ்வளோ வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் குறையுதுன்னா 4% வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 2 முன்னாடி 70,000 இருக்குது அப்படின்னா 1 முன்னாடி எவ்வளோ இருக்கும்? இந்த 70,000 4% கழிக்கணும். இப்போ 70,000 10% அப்படின்னா 1 அடித்தோம்னா 10% 7,000, 2 அடித்தா 1% ஆயிரும். 700 அப்படின்றது தான் 1%. அப்போ 4% அப்படின்றது 1% 700 அப்படின்னா 4% எவ்வளோ? இது 4 மல்டிப்ளை பண்ணணும். 7 × 4 = 28, அப்போ 2800. சரியா? அப்போ 4% அப்படின்றது 2800. இந்த 2800 70,000 கழிக்கணும். கழிச்சோம்னா 0 0 10 6 10 9 10 8 2 9 2 7 6, அப்போ 6 7 2 00. 1 முன்னாடி இவ்வளோ இருக்குது. இப்போ எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் 4% கழிக்கணும். அப்போ இது 10%, இது 1%. அப்போ 6 7 2 அப்படின்றது 1% அப்படின்னா 4% எவ்வளோ? 4 மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால் இப்போ 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2 8, 7 4 28, ரிமைண்டர் 2, 6 4 24 + 2 26, 2 6 8 8. இது என்ன பண்ணணும்? இந்த 6 7 2 00 இதிலிருந்து 2 6 8 வந்து சப்ராக்ட் பண்ணோம் சொன்னால் 10 9 10 10 8 போச்சுன்னா 2 9 8 போச்சுன்னா 1. ஸோ அது 1 தான் இருக்குது. 6 ரிமைண்டர் 11 6 போச்சுன்னா 5, 6 2 போச்சுன்னா 4, 6 4 5 1 2, 6 4 5 1 2 ஆப்ஷன் பி. சரியா? இதான் வந்து ஆன்சர். புரிஞ்சில கான்செப்ட். 2 முன்னாடி இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 1 முன்னாடி எவ்வளோ, இப்போ எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். எதை பேஸ் பண்ணினா, இந்த டெப்ரிசியேஷன் 4% கொடுத்துருக்குறாங்க இல்லையா, 4% வந்துட்டு இந்த தேய்மானம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க வேலையை. அப்போ ப்ரீவியஸ் இயர்லேருந்து 4%, அது மாதிரி 1 முன்னாடியிலேருந்து 4% வந்துட்டு குறைச்சிக்கிட்டே வரணும். சரியா? நெக்ஸ்ட்டு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் தான் நினைக்கிறேன், அப்படி தானே? இது வந்துட்டு இந்த பெர்சன்டேஜில் அதை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு சம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி வரும். இப்போ அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை வந்துட்டு 1997 வந்துட்டு 24,000 இருந்துச்சு. 3 அதாவது 2000 3 கழித்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது 5-5% கூடிக்கிட்டே வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சரியா? போன சம்மில் பைக்கு பார்த்தோம், 4-4% குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னு பார்த்தோம். இது வந்துட்டு 5-5% கூடிக்கிட்டே வருது. அப்போ இதேமே நம்ம வந்து எப்படி பண்ணலாம்? போன வீடியோவில் பார்ட் 1 நான் வேறு மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் சம் சால்வ் பண்ண மாதிரி இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து இது 97, அப்போ 98 எவ்வளோ, 99 எவ்வளோ, 2000 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 5-5% நம்ம கூட்டிக்கிட்டே வரணும். இப்போ இதில் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்டா. இது 2400 10%. இப்போ இதில் பாதி 1200. சரி, அப்போ 1200 என்ன பண்ணணும்டா, 24,000 கூட்டணும். 0 0 2 4 5 2, இப்போ 2 5 2 0 0. இப்போ இதில் 5% அப்படின்னா இது 10%, இதில் பாதி 2520 பாதி எவ்வளோ? 1 2 2 4, ரிமைண்டர் 1 6 0, 1 2 6 0. அப்போ இது கூட 1 2 6 0 ஆட் பண்ணோம்னு சொன்னால் எவ்வளோ வரும்? அப்படி ஆட் பண்ணுங்கள். 0 6 2 2 4 5 1 6 2 2 4 6 4 6 0. சரியா?
ஸோ அப்போ இதில் 10% அப்படின்றது 2, 6, 4, 6 அதில் பாதி 2, 6, 4, 6 அதில் பாதிண்டா 1, 3, 2, 3 1, 3, 2, 3 சரியா? ஸோ அப்போ 1, 3, 2, 3 வந்துட்டு 2, 6, 4, 6, 0 கூட 1, 3, 2, 3 கூட ஆட் பண்ணோம்னா 3, 6, 2, 8, 4, 3, 7, 6, 1, 7, 2 அப்போ 2, 7, 7, 8, 3 கிடச்சிருச்சா? ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு வேறு மாதிரி போட்டிருப்போம். எப்படின்னா 5% கூடிச்சுன்னு சொன்னால் இப்போ 105/100 105/100 இந்த மாதிரி போட்டிருப்போம். ஸோ அதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து இது இன்னொரு மெத்தடு சரியா? ஸோ உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியாக குயிக்காக வந்து சால்வ் பண்ண வருதோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரியா? ஸோ இது வந்துட்டு அடிஷன் அப்படின்றதுனால டக்கு டக்குன்னு நம்ம ஆட் பண்ணி போட்டோம். இதே சப்ராக்ஷன்ன்ற போது ரொம்ப வருஷங்கள் கூட கூட வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ அதை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க சரியா? இப்போ ப்ரீவியஸ் சம்மையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்டா, முன்னாடி வீடியோவில் போட்ட மாதிரி நம்ம போடலாம். இப்போ எப்படின்னா 4% குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா 96/100 × 96/100 அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு போடலாம் சரியா? 70,000 இப்படி போட்டோம்னா 2020 கேன்சல். ஸோ அப்போ இது மல்டிப்ளை பண்ணோம்னாக்கோ உங்களுக்கு இந்த ஆன்சர் வரணும் சரியா? ஸோ அது வருதான்னு பாருங்கள். ஸோ ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கு மல்டிப்புள் மெத்தட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ ரொம்ப ஈஸியாக குயிக்காக சால்வ் பண்ண முடியுதோ அந்த மெத்தடை நீங்கள் வந்துட்டு அதை மட்டும் அந்த ஒரு மெத்தடை ஃபுல்லாக எக்ஸாம் வரைக்குமே ஃபாலோ பண்ணிக்கிறோங்க சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு தொகை கூட்டு வட்டியில் 45 வருடங்களில் 8 மடங்கு ஆகின்றது எனில் எத்தனை வருடங்களில் 2 மடங்கு ஆகும் சரியா? இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டு வட்டி. ஸோ இதுதான் முக்கியமானது. நம்ம முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன், N2/N1=M2-1/M1-1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு என்ன இதுக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டிக்கான ஃபார்முலா. இது கூட்டு வட்டிக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா M=P/N அவ்வளோதான் ஃபார்முலா சரியா? இதில் எம் அப்படின்றது இந்த டபுள் ட்ரிபிள் ஆகுது இல்லையா, எத்தனை மடங்கு ஆகுதுன்னு சொல்கிறது தான் எம். என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருடங்கள் அப்படின்றது. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் எவ்வளோ, அசல் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது சரியா? 8 டைம் ஆகுது, எத்தனை வருஷத்தில் அப்படின்னா 45 வருஷத்தில் சரியா? இது எம்மு இது என்னு. அப்போது 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா M=P/N சொன்னால் M=P/N இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். இப்போ எம் அப்படின்றது இங்கே 8=P/N 45 சரியா? இது அவங்க கொடுத்தது. அவங்க கேட்டது என்னது, டபுள் ஆகிறது அப்படின்னா 2 சொன்னேன், அப்போ எம்முக்கு பதிலாக 2 எழுதிக்கோங்க, P/N தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னு சொன்னால் இங்கே என்ன பண்ணணும், 2/3 போட்டால் நமக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 8 கிடச்சிருமா? ஸோ அப்போ இங்கே 2/3 போட்டால் இந்த சைடும் என்ன பண்ணணும், P/N 3 போடணும். அப்போ 2/3 8=P/N 3 அப்படின்ற போது இந்த பவர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் சரியா? அப்போ P/3N அப்படின்னு வரும் ஓகேவா? நமக்கு தேவை என்னென்னா N தான் தேவை சரியா? நல்லா பார்த்துக்கணும், N தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ 8=P/3N, இங்கே 8=45. அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவல் பண்ணலாமா, P/3N=P/45 ஈக்குவேட் பண்ணலாமா? இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது பவர்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் சரியா? அப்போ 3N=45 போட்டோன்னு சொன்னால் N=15 சரியா? ஸோ அப்போ N=15 ஆப்ஷன் சி. கூட்டு வட்டியை பேஸ் பண்ணி இந்த டபுள் ட்ரிபிள்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா M=P/N ஃபார்முலா சரியா? தனி வட்டியை பேஸ் பண்ணி டபுள் ட்ரிபிள் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபார்முலா சரியா? ஃபார்முலாஸ்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம், அது அந்தந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணோம்னு சொன்னானாக்கும் வரிசையாக வந்துட்டு என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்செப்டை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி விகிதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க.
என்ன அப்படின்னா, என் கொடுத்துட்டாங்க 2 இயர்ஸ்னு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கொடுத்துட்டாங்க 10%, 750 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐ கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ என்ன பண்ணணும், 700 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 முடியுமா? ஸோ அப்போ 750 ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியாது, இன்ட்டு 2 × 10/100, 0 கேன்சல் 2 × 5, அப்போ 75 × 5 எவ்வளோ, 5 × 25 5 × 2 5 × 7 35 37 3750, 3750 ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எத்தனை ஆண்டுகளில் 5600 ரூபாய் ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும்? இது அசல், இது தொகை, சதவீதம் கொடுத்துட்டாங்க, என் கேட்குறாங்க. சரியா? அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ அப்படின்ற ஃபார்முலா போட்டு அமௌண்ட் ஈக்குவல் டு 6720 வரும், ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ, 5600 ப்ளஸ் இன்ட்ரெஸ்டுடைய ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100, பி வந்து 5600, என் தெரியாது, ஆர் வந்து ஆர் டிவைட் பை 100. இப்போ 0 கேன்சல் ஆயிரும், இந்த 5600 இங்கிட்டு வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம், 6720 மைனஸ் 5600னா 0 2 7 6 போச்சுனா 1 6 5 போச்சுனா 1 1120 வரும். ஸோ அப்போ 1120 ஈக்குவல் டு 56 × 6 × n. ஸோ அதை சால்வ் பண்ணுங்க, 6 அடித்தா 1 6 6, ரிமைண்டர் 5 வரும், 8 6 are 48, ஸோ 6 வேண்டாம் அடிக்க முடியாது. 12 அடிப்போம், 3 12 அடித்தா 5 2 10, ரிமைண்டர் 1 6 2 12 0, இது 56 அடித்தா 10 வரும். ஸோ அப்போ n ஈக்குவல் டு 10/3 கிடைக்குது. சரியா? n ஈக்குவல் டு 10/3 அப்படின்னா அதை வந்துட்டு என்ன பண்ணணும், 10/3 போடும்போது 3 3 are 9, ரிமைண்டர் 1 வருமா? ஸோ அது எப்படி எழுதணும் அப்படின்னா, அந்த கோஷன்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிடணும், 3, இது கோஷன் 3, இது ரிமைண்டர் வந்துட்டு மேலே வரும், 1/3. சரியா? 3 1/3, இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 3 3 are 9, 9 + 1 10 10/3 வந்துருச்சா? ஸோ அப்போ 3 1/3 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. ஸோ அதை லாஜிக்கலாகவும் நம்ம 10/3 கிடச்சுன்னா லாஜிக்கலாகவும் ஆன்சர் போடலாம். எப்படின்னா, இப்போ 10/3 இருக்குதா, டினாமினேட்டர் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, 10/3 அப்படின்னாலும் மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் அந்த டிவைடில் சேம் நம்பர் தான் வரும். ஸோ அப்போ டிவைடில் வந்துட்டு இதில் 4 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் மட்டும்தான் 3 இருக்குதுன்ற போது கண்ணு மூடிட்டு இதை ஆன்சராக போடலாம். சரியா? நெக்ஸ்ட் குவஸ்டின், சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடம் இருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க, ஆர் கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதில் வந்துட்டு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, ஆர் ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க்கு, என் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அமௌண்ட் கொடுத்து பி ப்ளஸ் ஐன்னு போடுவோமா? 79,040 வந்து அமௌண்ட் தொகையாக வந்து செலுத்துகிறாங்க, பின்றது 52,000 ப்ளஸ் ஐ அப்படின்றது 52,000 × n வந்து எவ்வளோ, 4 × r/100. போன சம்மில் n கண்டுபிடிச்சோம், இந்த சம்மில் ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 0 0 கேன்சலு, இந்த 52,000 இங்கிட்டு போச்சுன்னா கழிக்கணுமா? ஸோ இப்போ 79,040 52,000 கழிச்சோம்னா 0 4 0 9 ரெண்டு பிரச்சனை, 7 7 5 பிரச்சனை, 2 2 7 0 2 7 0 4 0 ஈக்குவல் டு 520 × 4 × 6, இந்த 0 0 கேன்சல். ஸோ இதை வந்து 4 அடிக்க முடியுமா, 6 4 20 4, ரிமைண்டர் 3 30, 7 4 20 8, ரிமைண்டர் 2 24னா 6 4 20 4. சரியா? 6 7 6 வருது. இப்போ இதை வந்து 2 அடித்தோம்னா 26 52, இதை 2 அடித்தா 3
த்ரீ டூ சார் சிக்ஸ் ரிமைண்டர் ஒன்று வரும் எயிட்டு த்ரீ தேர்ட்டி எயிட்டு டென் பை டுவெண்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஆறு சரியா. ஸோ இப்போ இதை டுவெல் அடித்தா பதிமூணு, இதை டுவெல் அடித்தா பதினஞ்சு பதினாறு ஒம்பது. ஸோ அப்போ பதிமூணு ஸ்கொயர் தான் ஒன் சிக்ஸ்டீன்னா அப்போ தேர்ட்டின். இப்போ ஆறு ஈக்குவல் டு தேர்ட்டின் பர்சன்டேஜ் ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் ஏ தேர்ட்டின் பர்சன்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு கூட்டு வட்டி முறையில் ரெண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சு அசல் ரூபாய் ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு தருமானால் ஒரு ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் என்ன? இது வந்து பிரின்சிபல் சரி, அசல் அப்படின்றது பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட்டு ஏ. இது வந்து கூட்டு வட்டி விகிதத்தில் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு ஆண்டு அப்படின்றது என்ன. ஸோ வட்டி வீதம் ஆர் வந்து கேட்டிருக்கிறாங்க. கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட் ஃபார்முலானே அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்னன்னு வருமா. இப்போ அமௌண்ட் எவ்வளோ ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு ஒன் ப்ளஸ் ஆறு தான் கண்டுபிடிக்கணும் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ சரியா. அப்போ இங்கே என்ன வரணும் டிவைட் பண்ணணும் சரியா. சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து எங்கேயே போச்சுன்னா ரூட் வருமா. ஸோ அப்போ ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே டோட்டலாக ரூட் எடுத்துருங்க. சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோரு இங்கே ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ். இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னு சொன்னால் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோருக்கு ரூட் எடுத்தோம்டா செவன்ட்டி எயிட் வரும், இதுக்கு வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் வரும் சரியா. ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியுங்களா. ஸோ எடுத்துக்கோங்க செவன்ட்டி எயிட்டு டிவைடட் பை செவன்ட்டி ஃபைவ் ஓகேவா. ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட். ஸோ இப்போ இதை வந்து த்ரீ ஆல் அடித்தோம்னு சொன்னால் த்ரீ டூ சார் சிக்ஸு ரிமைண்டர் ஒன்று சிக்ஸு த்ரீ டூ சார் சிக்ஸு ரிமைண்டர் ஒன்று ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும். இப்போ இங்கே ஒன் வந்து இங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் டுவெண்ட்டி சிக்ஸ் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஆர் பை ஹண்ட்ரட் இருக்கும். ஆர் பை ஹண்ட்ரடுன்னு இருக்கும் சரியா. அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவாக இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணி வந்தோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஆர் பை ஹண்ட்ரட்னு வரும். ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து என்னது ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஆர் பை ஹண்ட்ரட்னு இருக்கும். ஸோ இதை அடித்தோம்னு சொன்னால் ஃபோர்னு வருமா. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பர்சன்டேஜ் சரியா. ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பர்சன்டேஜ். ஸோ இங்கே கிரிட்டிக்கலான இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எழுதிருவீங்க இது வந்துடும். ஸோ இதை வந்து டிவைடில் போட்டுருணும் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கேன்சல் பண்ணிடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கொயரை வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ இது ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர் சரியா. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாங் டிவிஷன் மெத்தட் போட்டு செய்வோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும் சரியா. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா செவன்ட்டி எயிட் டிவைடட் பை செவன்ட்டி ஃபைவ்னு வருது ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட்னு வரும் சரியா. ஸோ அப்போ இதை வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ண வந்துன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும். இங்கே ஒன் ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வரும்போது மைனஸ் ஒன் ஆயிரும் மைனஸ் ஒன்று. இங்கே வெறும் ஆர் பை ஹண்ட்ரட் மட்டும் இருக்கும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வரும்போது நமக்கு என்ன வரும் ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும் ஈக்குவல் டு ஆர் பை ஹண்ட்ரட்னு வரும். ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடையும் கேன்சல் பண்ணும்போது ஃபோர் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ஃபோர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போகும்போது ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வட்டி வீதம் கிடைக்கிது சரியா. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காகும் என காண்க சரியா. இப்போ இந்த மணி டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஆர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ இப்போ ஆர் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா சொன்னேன், ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் பை என்.
ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஆர் வந்து 8 ஈக்குவல் டு 100 இன்ட்டு எம் என்ன எத்தனை மடங்கு 3 மடங்கு சரி ஆஃப் 3-1 டிவைடட் பை என்ன கண்டுபிடிக்கணும். அப்போது 8 ஈக்குவல் டு 100 இன்ட்டு 3-1 எவ்வளோ 2 டிவைடட் பை என். அப்போ 2 8 அடித்தா 4 அடித்தா 25. அப்போ என் இங்கிட்டு போயிருமா? ஸோ என் ஈக்குவல் டு 25 இயர்ஸ், 25 ஆண்டுகள் எடுக்கும். என்னண்டா ஒரு அமௌண்ட்டை 8% வட்டி விகிதத்தில் வந்துட்டு நம்ம கடன் கொடுத்தோம் அப்படின்னா 3 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா 25 வருஷம் ஆகும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000 ரெண்டு ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 ரூபாயாக இருந்தது எனில் வட்டி விகிதத்தை காண்க. அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்ஸிபல் கொடுத்துட்டாங்க, 2 ஆண்டு 3 மாதம் அப்படின்றது என் கொடுத்துட்டாங்க, ஆர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம அமௌண்ட் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐன் போடுவோம். அமௌண்ட் எவ்வளோ? 55,560, பிரின்ஸிபல் எவ்வளோ? 48,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிஎன்ஆர் பை 100 48,000 இன்ட்டு என் எவ்வளோ? 2 ஆண்டுகள் 3 மாதம் அப்படின்னா 2 3/12 போடணும். இப்போ 12 × 2 = 24, 24 ப்ளஸ் 3 வந்து 27/12. புரியுதா? 2 ஆண்டுகள் முழுசா 3 மாதம் டிவைட் பை 12ன்றது 1 வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ அப்படி இருக்கும்போது 27/12 வரும், 3 அடித்தா 9/4 வரும். 9/4 இன்ட்டு ஆர் தான் கண்டுபிடிக்கணும், டிவைட் பை 100. 2 0 2 0 கேன்சல். இது 4 அடித்தோம்னு சொன்னால் 1 2 0. ஸோ அப்போ இது வந்து அடிஷனில் இருக்குது, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது சப்ராக்ஷன் ஆகும். அப்போ 55,560 - 48,000 = 0 0 0 6 5 15 7 7 5 6 0. இப்போ 7 5 6 0 ஈக்குவல் டு 120 × 9 × 6. சரியா? அப்போ 0 0 கேன்சலு, 7 5 12 இதை வந்து 3 டேபிளால் அடிக்கலாம். சரியா? 3 3 = 9, 3 அடித்தா 3 2 = 6 ரிமைண்டர் 1, 5 3 = 15 2 252 வருது. 5 2 7 போகுது. அப்போ இது 3 அடித்தோம்னாக்கும் 8 3 = 24 ரிமைண்டர் 1, 4 3 = 12. இப்போ இதை வந்து 4 அடித்தோம் சொன்னால் 3 4 அடித்தோம்னா 21. இப்போ 3 அடித்தா 7. அப்போ ஆர் ஈக்குவல் டு 7%. சரியா? ஆர் ஈக்குவல் டு 7%, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஃபைன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தி அமௌண்ட் டியூ ஆன் 6,750 ஃபார் 219 டேஸ் அட் 10% பெற இடம். என்னண்டா தனி வட்டி கேட்டிருக்கிறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதே சமயம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, பிரின்ஸிபல் கொடுத்துருக்குறாங்க, என் கொடுத்துருக்குறாங்க, ஆர் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ அப்போ பி வந்துட்டு 6750 இன்ட்டு என் என்ன போடுவீங்க அப்படின்னா 219 டேஸில் கொடுத்துருக்குறாங்களா. ஸோ அப்போ வந்து அதை இயராக மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை 365 இன்ட்டு ஆர் வந்துட்டு 10 ஹோல் டிவைட் பை 100. சரியா? 219 டிவைட் பை 365. ஸோ அப்போ இது 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இது 5 அடித்தோம்னு சொன்னால் 7 5 = 35 ரிமைண்டர் 1 3. 5 அடித்தா 5 5 ரிமைண்டர் 1 17 வரும், 5 3 = 15 ரிமைண்டர் 25. சரியா? அப்போ அதை வந்து 73 × 3 போட்டு பாருங்கள். 73 × 3 = 9, 7 3 = 21. ஸோ 219 வருதா? அப்போ 73 ம் 219 அடிக்கலாம். அப்போ 3. சரியா? ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது 135 × 3, 5 3 = 15, 5 ரிமைண்டர் 1, 3 3 = 9 ப்ளஸ் 1 10 0 ரிமைண்டர் 1, 3 1 = 3 + 1 4 4 0 5 4 0 5 தான் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரியா? தனி வட்டி. நெக்ஸ்ட்டு,
வட்டி அரை வருடமாக கூட்டப்படும் போது 18 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் ₹1000 மீதான கூட்டு வட்டியை காண்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறாங்க, 1000 அப்படின்றது பிரின்சிபலு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனம் ஃபார் 18 மந்த்து வந்து என்ன, இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, சரியா, 6.5 மாதமாக வட்டி போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஹாஃப் இயர்லி அப்படின்னு வரும்போது இப்போ 1 வருஷத்துக்கு எத்தனை ஹாஃப் இயர்லி இருக்கும், 2 ஹாஃப் இயர்லி இருக்கும், 2 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு 8 அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம், இங்கே மல்டிப்ளை பண்ணுறோமா, ஸோ இன்ட்டு டூன்னு பண்ணுறோமா. ஸோ அப்போ ஹாஃப் இயர்லி அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எண் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எண்ணை வந்துட்டு 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறணும், சரியா. இப்போ இங்கே வந்து 18 மந்த்துன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 18 மந்த்தை வந்து இயருக்கு மாற்றும் போது டிவைட் பை 12 போடுவோம். இப்போ 6 அடித்தோம்னா 3/2 வரும். இது எண், சரியா, இது கொஸ்டினில் கொடுத்த எண். நம்ம என்ன பண்ணணும், ஹாஃப் இயர்லிங் கொடுத்ததுனால என்ன பண்ணுறோம், இன்ட்டு 2 போட்டுக்கிறோம். அப்போ 2 × 2 அடித்தோம்னா 3 வரும், சரியா. இப்போ 3, ஸோ எண்ணை வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 தான் வச்சுக்கிறணும், சரியா. ஸோ இது ஒன்று, இது ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இன்னொன்று கான்செப்ட் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது 18 மாதம் அப்படின்றது எத்தனை ஹாஃப் இயர்லி வரும், ஸோ 6 6 6 பிரிக்கலாமா, 6 6 ஹாஃப் இயர்லினா ஒரு பாதி வருடம், சரியா. அப்போ எத்தனை அரை வருடம் இருக்குது அப்படின்னா 3 அரை வருடம் இருக்கும், 6 6 6 3 பிரிக்கலாம். அப்போ அந்த 3 தான் இந்த 3, சரியா. ஸோ இப்போ எண் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆறு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எண்ணுக்கு வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஆறுக்கு வந்துட்டு டிவைட் பண்ணணும். அப்போ 10/2 அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணணும். அப்போ ஆறு வந்து என்ன இருக்கும், 5% இருக்கும், சரியா. இது எண், இது ஆறு, பி வந்து அதே தான், சரியா. இப்போ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேனா, இது வந்து பிரின்சிபல் 1000, இதுதான் வந்து அசல். இப்போ எண் வந்துட்டு 3ன்றதுனால 1 2 3 வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 5%, சரியா. ஸோ இப்போ 1 வருஷத்தில் கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னா 10% அப்படின்னா 100, 5%னா அதில் பாதி எவ்வளோ, 50, சரியா. 50 தான் மொதல் வருஷத்துக்கான வட்டி. இப்போ 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணணும், இதில் 5% எவ்வளோன்னு பார்க்கணுமா. ஸோ இப்போ இதில் 10% அப்படின்றது 5, அப்போ அதில் பாதி, 5 ÷ 2.5, சரியா. அப்போ 50, இந்த 2.5 இந்த 50 கூட்டினா தான் 2வது வருஷத்துக்கான வட்டி. அப்போ 52.5 தான் 2வது வருஷத்துக்கான வட்டி. இப்போ 3வது வருஷத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், இதில் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதில் 10% அப்படின்றது 5.25, இது வந்து 10%. ஸோ இதில் பாதி தான் வந்துட்டு 5% அப்படின்ற போது இதை 12 டிவைட் பண்ணுங்கள், 2 2 ஸார் 4, ரிமைண்டர் 1 வரும். பாயிண்ட் வச்சுட்டு 12 அப்படின்னா 2 6 ஸார் 12, ஸோ 2 2 ஸார் 4 வரும், ரிமைண்டர் 1 0 6 5, 2.625. ஸோ இந்த 2.625 என்ன பண்ணணும், இந்த 52.5 கூட இந்த 2.625 வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும், 5 2 6 5 11 1, ரிமைண்டர் 1 2 4 1 5 5, ஸோ 55.125 வரும், சரியா. இப்போ 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டி கண்டுபிடிச்சாச்சு. இது மொத்தமாக ஆட் பண்ணோம்னு சொன்னாக்கும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 5 2 5 1 6, 5 2 7, 3 5 15, அப்போ 157.625 இதான் வந்து ஆன்சரு. இதில் வந்துட்டு 157.63 கொடுத்துருக்குறாங்க, சரியா. ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், சரியா. இப்போ இதை வந்து அமௌண்ட்டு தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 157.63 இருக்குதா, ஸோ அது கூட 1000 கூட்டிட்டோம்னு சொன்னால் அதான் வந்துட்டு ஆன்சர். இந்த இருக்குல்ல 1157.63, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுவீங்க இல்லையா, அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் n. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இந்த 1157.63 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் இந்த பிரின்சிபல், இந்த அசலை வந்து நீங்கள் கழிக்கணும். 1000 நீங்கள் வந்து கழிச்சா தான் வந்துட்டு உங்களுக்கு கூட்டு வட்டி கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் போடும்போது டைரெக்டாகவே கூட்டு வட்டி கிடச்சிரும். தொகை கேட்டாங்க அப்படின்னா பிரின்சிபல் அந்த அசலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான், சரியா.
நெக்ஸ்ட்டு ஃபைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டைன் சம் ஆஃப் மணி ஃபார் 2 இயர்ஸ் அட் 2% இஸ் ருபீஸ் 1. த சம் ஆஃப் மணி இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1 எனில் அசல் ஆனது எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, 2 வருஷம்னா ஒரு ஃபார்முலா, 3 வருஷம்னா ஒரு ஃபார்முலானே, 2 வருஷத்துக்கு ஃபார்முலானே PR²/100² சரியா, PR²/100². ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அசல் பி கண்டுபிடிக்கணும். இப்போ PR²/100² அப்படின்றது என்னது, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ளான டிஃப்ரென்ஸ் ரெண்டையும் கழிச்சோம்னு சொன்னால் எவ்வளோ கிடைக்குமோ அதுதான் வந்து ஆன்சர் வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க சரியா. அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா இது, அவனுடைய வேல்யூ வந்து 1 சரியா. இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பி இன்ட்டு ஆர் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 2. இப்போ 2 × 2 PR²/100 × 100 சரியா. இந்த 2 இயர்ஸ் N2 அப்படின்றது எதுக்காகனா, நம்ம எந்த ஃபார்முலா சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வருடங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவு பண்ண போகிறோம் சரியா. =1. ஸோ அப்போ 2 ஆல் அடித்தா 50 சரியா. ஸோ அப்போ P=, என்ன வரும், 5 5 = 25 0 0. அப்போ 2500 ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் உள்ள ருப்பீஸு ஃபார் 9 மந்த்ஸு அட் 16% பெர் ஆனம் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. போன சம்மில் வந்துட்டு ப்ரீவியஸ் சம்மில் வந்துட்டு ஹாஃப் இயர்லின்னு பார்த்தோம், இதில் குவார்ட்டர்லின்னு பார்க்குறோம். குவார்ட்டர்லி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர் இருக்குமா, 3 3 மாதமாக பிரிக்கணுமா. ஸோ அப்போ 9 மாதத்தில் எத்தனை குவார்ட்டர் இருக்குது, 3 6 9 3 குவார்ட்டர் இருக்குதா. ஸோ நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி போட்டு பார்ப்போமா, 9 மந்த்/12 இதை அடித்தோம்னா 3/4 வரும். நம்ம வந்து என்ன பண்ணணும், 4 மல்டிப்ளை பண்ணணுமா, ஸோ அடித்தா 3 கிடச்சிருதா. ஸோ நம்ம சொன்ன கான்செப்ட் வந்து கரெக்டு தான் ஓகேவா. அப்போ 3 குவார்ட்டர் இருக்குது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ குவார்ட்டர்ன்றதுனால 4 மல்டிப்ளை பண்ணோம், இங்கே 4 டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஆர் என்ன கிடைக்கும், 4% கிடைக்கும். என் என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது. பிரின்சிபல் அந்த அசல் அப்படின்றது 15625 சரியா. உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ என்ன தேவை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி தேவை. நான் சொன்ன மெத்தடில் போட்டு பாருங்கள் எப்படி போடணும், 15625 போடுவோம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படின்ற போது, ஸோ 4% வட்டின்ற போது நம்ம என்ன பண்ணணும், இந்த 5 அடித்தா, அதாவது 5க்கு முன்னாடி ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னாக்கும் 10%, இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னாக்கும் 1%. அப்போ 156.25 அப்படின்றது 1% அப்படின்னா, இதை 4 மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால் 4% கிடைக்கும் சரியா. அதுதான் வந்து முதல் வருஷத்துக்கான வட்டியாக இருக்கும். ஸோ அப்படியே 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பாருங்கள். ரெண்டாவது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அமௌண்ட் ஈக்குவல் டு P×1+R/100 n. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டில் வந்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, எது குயிக்காக சால்வ் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் சால்வ் பண்ணி சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் C 1951. நெக்ஸ்ட்டு, இன் ஏ சர்டைன் டைம் என் சம் பிகம்ஸ் 4 times 4 மடங்கு ஆகுது, அடுத்து ரேட் ஆஃப் 5% பெர் ஆனம் சரியா. 6 கொடுத்துருக்குறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அட் வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தி சேம் சம் பிகம்ஸ் 8 times இந்த சேம் டியூரேஷன் சரியா. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பாதையாக வந்து இந்த கொஸ்டினை உடைக்கணும். ஃபஸ்ட்டு பாதி இது, 5% அந்த வட்டி விதத்தில் 4 மடங்கு ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், R=100×m-1/n சொன்னால் இப்போ ஆறுன்ற வேல்யூ வேணால் 5 5% = 100×m-4 -1 4-1 / n தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ஸோ அப்போ 4-1 வந்து 3, இது 100 அடித்தோம்னா 5 அடித்தோம் சொன்னால் 20 வரும். ஸோ இப்போ n=, இங்கே 3 3 2 6 60 சரியா, 60. ஸோ என் வந்துட்டு 60 யூனிட்ஸ்,
இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன, அட் வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தி சேம் சம் பிகம்ஸ் 8 டைம்ஸ் இன் த சேம் டியூரேஷன் இருக்குதா. சேம் டியூரேஷன் இருக்கமோ, டியூரேஷன் அப்படின்னா சேம் எண், எண் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃபில் கண்டுபிடிச்சோம் இல்லையா எண். ஸோ அந்த எண்ணையே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறணும், இங்கே யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு அதே ஃபார்முலா தான், ஆர் ஈக்குவல் டு 100 இன்ட்டு எம் மைனஸ் 1 பை என். ஸோ இப்போ இங்கே ஆர் கண்டுபிடிக்கணும், எம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8ன்னு கொடுத்துருக்காங்க, 8 - 1 டிவைடட் பை என் எவ்வளோ ப்ரீவியஸாக எவ்வளோ யூஸ் பண்ணமோ அதே யூஸ் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. அப்போ 60, இப்போ 0 0 கேன்சலு, 2 அடித்தா 3, 2 அடித்தா 5. ஸோ இப்போ 5, இங்கே 8 - 1 வந்துட்டு 7 டிவைடட் பை 3, 7 5 35, 35 டிவைட் பை 3 வரும். ஸோ 35 டிவைட் பை 3 அப்படின்ற போது ஒழுங்கா வந்து ஸ்பேஸ் விடாம இருக்குது. 11 3 by 5, 11 2 by 3, 12 3 by 5, 12 2 by 3. சரியா, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லாஜிக்காக பார்த்தோம்னு சொன்னால் 35 by 3 வருது, டினாமினேட்டரில் 3 வந்துச்சுன்னா. ஸோ இதுலேயுமே வந்து 3 தான் வரும். ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, 11 2 by 3 12 2 by 3 அப்படின்றத நமக்கு பார்க்கணும். அப்படின்ற போது நம்ம ஆப்ஷன் வச்சே கண்டுபிடிக்கலாம். 11 2 by 3 இருக்கும்போது 3 × 11 33, 33 + 2 35 by 3 வரும். இப்போ இதே 12 2 by 3 இருந்துச்சுன்னா எப்படி போடணும், 3 × 12 36, 36 + 2 38 by 3 வந்துடும். ஸோ இது வந்து தப்பாயிரும். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணி பார்த்தாலே இந்த ஆன்சர் வருதான்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா, நெக்ஸ்ட்டு சம், இஃப் தி டெபாசிட்டட் அமௌண்ட் இஸ் 5000, அசல் வந்துட்டு 5000 கொடுத்துருக்குறாங்க ப்ரின்ஸிபல், த ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சரியா கூட்டு வட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்துட்டு 12% பெர் ஆனம், அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் எவ்ரி ஹாஃப் இயர், தென் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் 1 year இஸ். எவ்ரி ஹாஃப் இயர்க்கு வந்துட்டு, எவ்ரி ஹாஃப் இயர்னால் 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு கூட்டு வட்டி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒரு இயர் கழிச்சு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மொதல் ஹாஃப் இயர் ரெண்டாவது ஹாஃப் இயர், ஸோ ரெண்டு ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற போது ரெண்டு ஹாஃப் இயர்க்கு பார்த்தா போதும். ப்ரின்ஸிபல் அசல்ன்றது 5000, வட்டின்றது எவ்வளோ, 12%. சரியா, ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா, ஆப்ஷன் பி 5 6 1 8, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சராக வரும். சரியா, ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் தனி வட்டி கூட்டு வட்டி பேஸ் பண்ணி வந்தோடனே சம்ஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டோம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஃப் இயர் அப்படின்னா இந்த ஹாஃப் இயர்லி எவ்ரி ஹாஃப் இயர்லின்னு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து இன்ட்டு 2 போடும்போது இங்கே 1 year கொடுத்துருக்குறாங்க, என் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஹாஃப் இயர்லின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்டு 2 போடுவோம். ஸோ அதனால் 2 வருஷத்துக்கு 2 times கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆர் டிவைடட் பை 2 போடணும். அப்போ 12 by 2 6%, அப்போ 5000 6% அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணி 2 வருஷத்துக்கு கண்டுபிடிங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா. ஸோ அந்த ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கூட்டு வட்டியாக தான் வரும். சரியா, கூட்டு வட்டி 6618 அப்படின்னு வரும். சரியா, அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட் அந்த தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அமௌண்ட்டு தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ப்ரின்ஸிபல் அசல் கூட இந்த வட்டியை கூட்டினோம்னா நமக்கு தொகை கிடைக்கும். ஸோ அதனால் 5618. ஸோ கால்குலேட் பண்ணி ஆன்சர் வருதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏரியா வால்யூம். சரியா, பரப்பளவு மற்றும் கன அளவு. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் திஸ் இஸ் தி ராங் ஆன்சர், அதாவது இவற்றுள் எந்த விடை தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, 1 metric ton என்பது, சரியா 1 metric ton, 1 ton சொல்லுவோம் இல்லையா. ஸோ 1 metric ton அப்படின்றது, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு 10 quintal
கியூடில் சொல்லுவோம், 10 குவிண்டால் 10 குவிண்டால் அப்படி இல்லைனா 1000 கிலோகிராம் சரியா. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கரெக்ட். ஒரு டன் அப்படின்றது 10 குவிண்டால்னு சொல்லலாம், 1000 கிலோகிராம்னு சொல்லலாம் சரியா. ஸோ ரெண்டுமே கரெக்டு அப்படின்ற போது தவறான விடையை கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் டி ரெண்டுமே வந்துட்டு தவறு கிடையாது சரியா. ரெண்டுமே சரியானது அப்படின்றதுனால ரெண்டுமே தவறு கிடையாது சரியா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு 10 குவிண்டால், ரெண்டாவது வந்துட்டு 1000 kg, ரெண்டுமே வந்து கரெக்ட் அப்படின்றதுனால நெய்தர் ஒன் நாட் டு ஆப்ஷன் டி. ஓகேவா, நெக்ஸ்ட் குவஸ்டின். இப்போ இதில் வந்துட்டு ஒரு செங்கலின் நீளம், ஆழம் மற்றும் உயரம் சரியா, ஒரு செங்கலினுடைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நீளம் ஆழம் உயரம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து 20 மீட்டர் நீளம், 48 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கல்கள் தேவைப்படும்? ஒரு சுவர் கட்ட போகிறோம் சரியா. அப்போ சுவர் கட்டும் போது இந்த அளவு உள்ள செங்கல் வச்சு கட்டுறோம். அப்போ இந்த அளவு உள்ள சுவர் கட்டுறதுக்கு எவ்வளோ செங்கல் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த செவத்தினுடைய கன அளவு வால்யூம். ஸோ இந்த செவத்தினுடைய கன அளவு வால்யூம் அப்படின்ற போது இது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னா இப்படி கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குமா. ஸோ கியூபு கியூபாய்ட் படிப்போம் இல்லையா. ஸோ கியூபாய்ட் அப்படின்னா லென்த்துன்ட்டு பிரெத்துன்ட்டு ஹைட்டு, அதுதான் வந்துட்டு அதனுடைய கன அளவு ஃபார்முலா. இப்போ இதெல்லாம் சென்டிமீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குன்ற போது இது மட்டும், இது ரெண்டு மட்டும் மீட்டரில் இருக்குது. இப்போ இதையுமே சென்டிமீட்டரில் எழுதிக்கோங்க. இப்போ 20 மீட்டர்னா 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 20 இந்த மீட்டருக்கு போல சென்டிமீட்டர் மாத்தணும்னு சொன்னால் இன்னும் 2 0 சரியா, 100 சென்டிமீட்டர். ஸோ இது லென்த்து, பிரெத்து வந்து 48 சென்டிமீட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. இது ஹைட்டு வந்து 6 மீட்டர் அப்படின்னா 600 சென்டிமீட்டர். ஸோ இதனுடைய வால்யூம், இந்த செவத்தினுடைய வால்யூம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு என், எத்தனை நம்பர் ஆஃப் செங்கல் அப்படின்றது என் இன்ட்டு. இப்போ வந்து ஒரு 100 செங்கல் யூஸ் பண்ணுறோன்னா அந்த 100 இன்ட்டு 100 செங்கலினுடைய அந்த கன அளவு, அதாவது ஒரு செங்கலினுடைய கன அளவு, இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு செங்கலினுடைய கன அளவு கிடைக்கும். அதை வந்து எத்தனை செங்கலால் பண்ணுறோமோ அத்தனை நம்பரை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணோம்னாக்கும் இந்த செவரனுடைய கன அளவு கிடச்சிரும் சரியா. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம எண் கண்டுபிடிக்கணும், 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8 சரியா. இது அப்படியே கேன்சல் பண்ணோம்னு சொன்னோம்னாக்கும் 8 6 48 சரியா. நெக்ஸ்ட்டு 6 டேபிள் அடித்தோம் சொன்னால் 6 2 12, 2 ஆல் அடித்தோம்னா 1000. இப்போ இங்கே வந்து 24 இருக்குதா, 4 ஆல் அடித்தோம்னா 6, இது 4 ஆல் அடித்தோம்னா 25 + 0, இது 6 அடித்தோம்னா 100. ஸோ அப்போ என் ஈக்குவல் டு என்ன, 250, இது உள்ள ஒரு 2 0. அப்போ என் இத்தனை செங்கல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், 25000 செங்கல் நம்ம யூஸ் பண்ணாதான் இந்த அளவு உள்ள செவரை நம்மளால் கட்ட முடியும் சரியா, புரிஞ்சா. நெக்ஸ்ட்டு 2 மீட்டர் ஆழம் மற்றும் 45 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆற்றிலிருந்து நீரானது 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் கடலில் கலக்கிறது எனில் ஒரு நிமிடத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு எவ்வளோ? இப்போ அந்த ஆறினுடைய இது கொடுத்துருக்குறாங்க, ஆறினுடைய அகலம் பார்த்திங்க அப்படின்னா 45 மீட்டர் இருக்குதான், அதனுடைய ஆழம் டெப்த்து பார்த்திங்க அப்படின்னா 2 மீட்டர் இருக்குதான் சரியா. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து தண்ணி ஓடுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து தண்ணி ஸ்பீடாக ஓடி போய் கடலில் வந்து கலக்குது சரியா. ஸோ அப்போ வந்து கடலில் கலக்கும் போது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர், எவ்வளோ வால்யூம், எவ்வளோ கன அளவு தண்ணி வந்துட்டு போய் கடலில் கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரியா. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது இல்லையா, இது வந்து ஹவர், மணி நேரத்துக்கு 3 கிலோமீட்டர் கிடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் க்வெஸ்சன் கேட்டது ஒரு நிமிஷத்துக்குன்னு கேட்குறாங்க அப்படின்ற போது இதை நிமிஷத்துக்கு நம்ம மாற்றிக்கிறோம் சரியா. ஸோ இதை வந்து ஃப்ளோயிங் அட் த ரேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ ஃப்ளோ ரேட் அப்படின்னு வச்சுக்கிறோம் எஃப்னு. ஸோ இது வந்து 3 கிலோமீட்டரை வந்து மீட்டராக மாற்றணும்னு சொன்னால் இன்ட்டு 1000, ஏன் அப்படின்னா இங்கே எல்லாமே மீட்டராக இருக்குது சரியா, அதனால் இதை மீட்டராக மாற்ற போகிறோம்.
ஸோ இன்ட்டு 1000 டிவைட் பை ஹவரை வந்து மினிட்டை மாற்றணும்னா 60. அப்போ 0 0 கேன்சல், 3 அடித்தோம்னா 2 அடித்தோம்னா 50. ஸோ 50 மீட்டர் பெர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 50 மீட்டர் வேகத்தில் வந்து கடக்குது, சரியா? ஸோ இதான் வந்துட்டு ஃப்ளோ ரேட். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதனுடைய 2 மீட்டர் 45 மீட்டர் இருக்குது இல்லையா, அப்போ இது வந்து லென்த்தும் டெப்த்தும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும், வால்யூம் சரியா, கன அளவு ஈக்குவல் டு 2 × 45 இன்ட்டு இந்த 50 இருக்குது இல்லையா. ஸோ இந்த 45 அகலம், 2 மீட்டர் ஆழம் சரியா, 45 மீட்டர் அகலமும் 2 மீட்டர் ஆழமும் உள்ள ஒரு ஆறு, நிமிஷத்துக்கு 50 மீட்டர் அளவு வந்துட்டு தண்ணி வந்து கொண்டு போகுது, சரியா? இதான் வந்துட்டு இதனுடைய வால்யூம். இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் 2 × 50 எவ்வளோ, 100 கிடைக்கும். 2 × 50 100, அப்போ 45 × 100 4500 சரியா. ஸோ அதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 km/h வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 km/h வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, அதனால் இங்கே மீட்டரை மாற்றிட்டோம். இது வந்து பெர் மினிட்டில் கேட்டுறதுனால டிவைட் பை 16 போட்டு மினிட்டுக்கு மாற்றிட்டோம். ஸோ இதான் வந்துட்டு ஸ்பீடு, அந்த இதனுடைய ஸ்பீடு. ஸோ இதனுடைய நீளம் அகலமும் எவ்வளோ, சாரி அகலமும் ஆழமும் எவ்வளோண்டா, ஆழம் வந்துட்டு 2 மீட்ரு, அகலம் வந்துட்டு 45 மீட்ரு. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னோம்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஃப்ளோ ரேட்டு கூட மல்டிப்ளை பண்ணோம்னாக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் தண்ணி வந்து போகுது அப்படின்ற அந்த வால்யூம், அந்த கன அளவு நமக்கு கிடைக்கும், சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு, ஒரு செவ்வக வயலின் நீளம் மற்றும் அகலம் வந்துட்டு 3:2 கொடுத்துருக்குறாங்க என்ற விகிதத்தில் உள்ளன. வயலின் பரப்பளவு சரியா, வயலினுடைய ஏரியா வந்து 3, 4, 5, 6 meters square ஆக இருந்தால், வயலுக்கு வேலி அமைப்பதற்கான செலவை மீட்டருக்கு ₹3.50 காண்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 3:2 இருக்குது லென்த்தும் பிரெத்தும். இப்போ L:B வந்து 3:2 நம்ம என்ன பண்ணுவோம், 3K:2K போடுவோமா? இப்போ அதனுடைய ஏரியா வந்துட்டு, ஏரியா என்ன சொல்லுவோம், L×B சொல்லுவோம். இப்போ L×B அப்படின்னா 3K×2K அப்படின்னா எவ்வளோ, 3×2=6, K×K, K² ஈக்குவல் டு எவ்வளோ, 3456 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க சரியா. 6K² கூட 3456. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5×6=30, ரிமைண்டர் 4 = 45 வருமா, 7×6=42, ரிமைண்டர் 5 × 76 வந்து ரூட் எடுத்தோம்னு சொன்னால் எவ்வளோ வரும், 24 சரியா, கேனுடைய வேல்யூ 24. அப்போ இது என்ன பண்ணணும், பெருமி இப்போ வந்து வேலி அமைக்கிறது அப்படின்னா செவ்வக வடிவத்தில் வேலி அமைக்கிறதுனா அதனுடைய சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பெருமீட்டர், இப்போ பெருமீட்டர் அப்படின்ற போது 2×L+B சொல்லுவோமா? ஸோ எல் எவ்வளோ, 3K, பி எவ்வளோ, 2K, இப்போ 3×2=5K. அப்போ 2×5K வந்து 10K வருமா? அப்போ 10K அப்படின்ற போது 10×24 = 240. இது வந்து என்னது, சுற்றளவு, பெருமீட்டர்னுடைய வேல்யூ. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, 1 மீட்டருக்கு 3.50 ரூபா அப்படின்ற மாதிரி வேலி அமைக்கிறீங்க அப்படின்னா 240 மீட்டர் இருக்குது நம்மள்கிட்ட. அப்போ 240×3.50 அப்போ இதை வந்து 35×24 போட்டோம் சொன்னால் 5×4=20, ரிமைண்டர் 2, 4×3=12, 14, 5×10 ரிமைண்டர் 1, 2×3=6, 7, 0, 4, 8, அப்போ 840 அப்படின்னு வரும். இதில் ஒரு 0 ஆல்ரெடி இருக்குது. இப்போ இங்கே 2 தள்ளி வைக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு 84. ஸோ ஆப்ஷன் சி வந்துட்டு 84 தான் கரெக்டான ஆன்சர், சரியா? சாரி 840 வருமே, 240, இங்கே ஒரு 0 இருக்குது இல்லையா,
35 × 24 மல்டிப்ளை பண்ணுறோம், 840 நமக்கு வருது, சரியா? ஸோ இங்கே 240 ஒரு ஜீரோ இருக்குது, இதில் ஒரு ஜீரோ இருக்குதா, ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிட்டோம். ரெண்டு புள்ளி தள்ளி, ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ ஒரு ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 840 வரும். ஸோ இப்போ சப்போஸ் இங்கே வந்துட்டு 3.5 யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ போட தேவையில்லை, சரியா? 840 இங்கே மட்டும் ஒரு ஜீரோ போட்டுருக்கலாம், போட்டுட்டு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 840 நமக்கு கிடச்சிரும், சரியா? ஸோ ஆப்ஷன் டி 840, சரியா? ஸோ அந்த இங்கே எக்ஸ்ட்ரா ஜீரோ போட்டதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 16 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள, 16 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஓர் உலக பந்து, சரியா? ஸ்பியர், உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகள் ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? அந்த செங்கல் வச்சு செவர் கட்டினோம் இல்லையா, ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்துட்டு இது நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஸ்பியர்னுடைய வால்யூம் கன அளவு என்ன ஃபார்முலானா 4/3 πr³, இதான் வந்து ஃபார்முலா. இப்போ அது வந்து பெரிய ஸ்பியர் இருக்குது, ஸோ அதனுடைய வால்யூம் ஈக்குவல் டு, பெரிய ஸ்பியருடைய வால்யூம் ஈக்குவல் டு n × சின்ன ஸ்பியர்ஸினுடைய வால்யூம், சரியா? இதான் வந்து அந்த கான்செப்ட். ஸோ இப்போ 4/3 π கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறோமா, r³ ஈக்குவல் டு n × 4/3 π ஸ்மால் r³னு வச்சுக்கிறோம். இதில் 4/3 π 5/3 ரெண்டும் சேமாக இருக்கிறனால அடிச்சிடலாம். இப்போ கேபிட்டல் ஆர் பெரிய ஸ்பியர்னுடைய ரேடியஸ் எவ்வளோ, 16 × 16 × 16 ஈக்குவல் டு n × ஸ்மால் ஆர்னுடைய ரேடியஸ், ஸ்மால் ஸ்பியர்னுடைய ரேடியஸ் எவ்வளோ, 2 × 2 × 2. ஸோ அப்போ இதை அடித்தோம்னா 8 8 8, சரியா? ஸோ இது எல்லா 2 அடித்தோம்னாக்கும் 8 × 8 × 8. இப்போ 8³னுடைய வேல்யூ என்ன, 512 தான் வந்துட்டு ஆன்சர், ஆப்ஷன் பி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீளம் 3 மீட்டர் மற்றும் வட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது, 8 சுற்றுகளில் எவ்வளவு பருப்பை உருளை சமன் செய்யும்? அதாவது இந்த ரோலர் இருக்குது இல்லையா, இந்த கார்டன் ரோலர் வந்துட்டு அதனுடைய லென்த் வந்து கொடுத்துருக்குறாங்க 3 மீட்டர் அப்படின்னு, அதனோட டயாமீட்டர் சரியா டி 2.8 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ரோல் பண்ணுறோம், அப்படி ரோல் பண்ணும்போது 8 ரெவல்யூஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ 8 தடவை உருட்டணும்னு சொன்னால் எவ்வளோ ஏரியா, பரப்பளவு வந்துட்டு அது கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உருளை அப்படின்றது இந்த ஷேப்பில் தானே இருக்கும், இந்த வடிவத்தில் தானே இருக்கும். இதோடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 3 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இதோடய டயாமீட்டர், இதோடய விட்டம் வந்துட்டு 2.8 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க, சரியா? அப்போ அதனுடைய ரேடியஸ் என்ன, ஆரம்ன்றது 1.4 மீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ சிலிண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளைந்த பரப்பளவு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்பளவு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா? இப்போ இது வந்துட்டு ரவுண்டு இப்படி உருட்ட தானே போகிறோம். ஸோ உருட்ட போகிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம பார்த்திங்க அப்படின்னா 2πr × h. ஸோ 2πr அப்படின்றது இந்த சர்க்கிளினுடைய அந்த சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு, எவ்வளோ நீளம் இருக்குது இது இவ்வளோ நீளம் இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி நம்ம ரோல் பண்ணி இப்படியே கொண்டு போக போகிறோம். ஸோ இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ இதான் வந்து கார்டன் வச்சுக்கோங்க. ஸோ இப்படியே நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2πr × h அப்படின்ற போது 2×22/7 × ஆரம் வந்துட்டு 1.4 × ஹைட் அப்படின்றது இதுதான், சரியா? ஸோ இது வந்து 3 எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால, ஸோ எதுவுமே யூனிட் பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ 3 மீட்டர். ஸோ அதை வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இது வந்து ஒரு ரொட்டேஷன். இப்போ 8 ரொட்டேஷன் அப்படின் 8 ரெவல்யூஷன் அப்படின் போது 8. ஸோ இது போட்டோம்னு சொன்னால் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னு சொன்னால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 7 அடித்தா 7 × 2 = 14, அப்போ 0.2 வரும். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 211.2 மீட்டர், சரியா? 211.2 மீட்டர். ஸோ இவ்வளோ ஏரியா வந்துட்டு நம்மளால் அந்த ரோலரை வச்சு கவர் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு ஏரியா கேட்குறாங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம் கொடுத்துட்டு 3, 4, 5 மூணு சைடினுடைய அளவு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ மூணு சைடினுடைய அளவு கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்துட்டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இதில் எஸ் அப்படின்றது என்னதுன்னா செமி பெர்மீட்டர், செமி பெர்மீட்டர்னால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. பெர்மீட்டர்னா என்ன, சுற்றளவு. சுற்றளவுனா இது மூணே ஆட் பண்ணுவோமா, 4, 3, 7, 5, 12 ஆட் பண்ணுவோம். செமி பெர்மீட்டர்னா அதில் பாதி, அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 அப்படின்னா 12 ல் பாதி 6. ஸோ அப்போ எஸ் வந்து 6 வருமா. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6, எஸ் மைனஸ் ஏ அப்படின்றது 6 - 3 அப்போ 3, 6 - 4 = 2, அப்புறம் 6 - 5 அப்படின்னா 1. ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணால் 6 3 = 18 × 2 = 36. அப்போ ரூட் ஆஃப் 36 எவ்வளோ, 6. இப்போ ஏரியா எவ்வளோ, 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து பரப்பளவுனுடைய அளவு, சரியா. நெக்ஸ்ட்டு, ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர், பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது, சரியா. அதனுடைய நீளம் அப்படின்றது லென்த்து, அதனுடைய லென்த்துன்றது அதனுடைய பிரெத்தை விட, அகலம் பிரெத்தை விட 14 மீட்டர் அதிகமாக இருக்குது, சரியா. இப்போ பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர், சுற்றளவுனா பெருமீட்டர்னு சொல்லுவோமா, அதனுடைய சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு, அதனுடைய நீளம் என்ன, லென்த்து எல் எவ்வளோ, அதனுடைய பரப்பளவு ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க, சரியா. ஸோ இப்போ இது கொடுத்துருக்க டேட்டா நமக்கு இது தான். ஸோ இப்போ பெருமீட்டர் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பெருமீட்டர் ஈக்குவல் டு பெருமீட்டர் சுற்றளவு அப்படின்றது எவ்வளோ, 2 × L + B. செவ்வகத்துக்கு 2 × L + B அப்படின்னா 2 × L பதிலாக என்ன போடுவோம், B + 14 போடலாமா, 14 + B. அப்போ இது ஈக்குவல் டு B + B வந்து 2B + 14. அப்போ இது எவ்வளோ வரும், 2 × 2 = 4 வரும், 4B + 14 × 2 எவ்வளோ, 28. ஸோ இதனுடைய வேல்யூ எவ்வளோ, சுற்றளவு 200 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 4B + 28 ஈக்குவல் டு 200. அப்போ 4B ஈக்குவல் டு எவ்வளோ, 200 ல் 28 போச்சுன்னா 172. ஸோ இதை 4 அடித்தோம்னா 4 × 4 = 16, ரிமைண்டர் 1 = 12 = 43 வருமா. பிரெத் ஈக்குவல் டு 43, அதனுடைய அகலம் வந்து 43 கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கேட்டது என்ன, நீளம் எல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு என்ன, B + 14. அப்போ 43 + 14 ஈக்குவல் டு எவ்வளோ, 43 53 57, சரியா. லென்த் வந்து 57 மீட்டர். ஸோ இதில் பாருங்கள், லென்த்து 57 மீட்டர்ன்றது ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது, ஸோ ஆப்ஷன் பி. சப்போஸ் இதில் எல்லாமே 57 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா வந்துட்டு லென்த் எவ்வளோ 57, பிரெத் எவ்வளோ 43. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2451 கிடைக்கும், சரியா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு, 45 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஓர் இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவு என்ன. இடைக்கண்டம் இந்த ஃப்ரஸ்டம் ஆஃப் தி கோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஃப்ரஸ்டம்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு கோன் இருக்குது, சரியா. இது ஒரு கோன். இப்போ இந்த கோனை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்படி கட் பண்ணுறோம், சரியா. 3D வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்படி கட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மேலே இப்படி ஒரு கோன் கிடைக்கும், கீழே வந்துட்டு இப்படி ஒரு ஷேப் கிடைக்குமா. ஸோ இந்த ஷேப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஷன் கடையிலலாம் எண்ணெய் ஊற்றுறதுக்கு இந்த ஷேப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த ஷேப்பில் ஒரு ஜக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல, சரி, அதுதான் வந்து ஃப்ரஸ்டம். ஸோ இதில் வந்து என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃப்ரஸ்டம்னுடைய ஹைட்டு, இடைக்கண்டத்தினுடைய ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 சென்டிமீட்டர், சரியா. அதில் வந்து 2 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 28 7. ஸோ 28 அப்படின்றது பெரிய ரேடியஸ். ஸோ இதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறோம்,
கேபிட்டல் ஆர் வந்துட்டு 28, ஸ்மால் ஆர் இந்த மேலே உள்ள ரேடியஸ் இது வந்து ஸ்மால் ஆர், அது வந்துட்டு 7 சென்டிமீட்டர், சரியா? ஸோ இது வந்து ஃப்ரஸ்டம்னுடைய ஹைட், சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எப்படி இதனுடைய வால்யூம் கேட்டிருக்காங்க, அந்த ஃப்ரஸ்டம்னுடைய வால்யூம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கான்செப்ட் என்னன்னா, மொத்த கோனில் மொத்த கோனுடைய வால்யூமாக இருந்து இந்த சின்ன கோனுடைய வால்யூம் கழிச்சோம்னா ரிமைனிங் உள்ள வால்யூம் நம்ம கிடச்சிருமா? புரியுதா? மொத்த கோன் பெரிய கோன் இருக்குது, அதை அப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ கட் பண்ணி எடுத்தும்போது இதை மொத்த கோன்லேருந்து இந்த கோனுடைய வால்யூம் கழிச்சோம்னாக்கும் ரிமைனிங் உள்ள வால்யூம் நாங்கள் கிடச்சிரும், அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் தி ஃப்ரஸ்டம் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் நமக்கு, இந்த பெரிய கோனுக்கு வந்துட்டு 1/3 pi கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹச்சு, சரியா? இந்த பெரிய கோனுடைய ஹைட் வந்து கேபிட்டல் ஹச்சு, இந்த சின்ன கோனுடைய ஹைட் வந்து ஸ்மால் ஹச்சு. ஸோ அப்போ கேபிட்டல் இது 1/3 pi ஆர் ஸ்கொயர் ஹச் மைனஸ் 1/3 pi ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஹச், சரியா? இப்போ இதில் வந்துட்டு கேபிட்டல் ஆர் வந்துட்டு 28, ஸ்மால் ஆர் வந்துட்டு 7. இப்போ கேபிட்டல் ஹச்சு ஸ்மால் ஹச் நமக்கு தெரியுமான்னு கேட்டால் க்வெஸ்சனில் கொடுக்கல. இப்போ இந்த ஃப்ரஸ்டம் இதனுடைய ஹைட் தான் கொடுத்துருக்காங்க 45 சென்டிமீட்டர்னு. அப்போ இந்த கேபிட்டல் ஆர் சாரி கேபிட்டல் ஹச்சு ஸ்மால் ஹச் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதா, அது மாதிரி இது எடுத்தோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதா. ஸோ இது ரெண்டும் என்ன சொல்லுவோம்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லுவோம், சரியா? ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணலாம்னா, இந்த கேபிட்டல் ஹச்சு பை ஸ்மால் ஹச் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் டிவைடு பை ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா? கேபிட்டல் ஹச்சு பை ஸ்மால் ஹச் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர், இந்த இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி எழுதுவோம், சரியா? ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி. ஸோ அப்போ கேபிட்டல் ஹச் அப்படின்றது என்னென்னா ஸ்மால் ஹச் ப்ளஸ் 45 தான் கேபிட்டல் ஹச் நமக்கு கிடைக்கும் இல்லையா? கேபிட்டல் ஹச்ன்றது ஸ்மால் ஹச் ப்ளஸ் 45 டிவைடட் பை ஸ்மால் ஹச்னு கிடைக்கும், ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் அப்படின்றது 28 டிவைடட் பை ஸ்மால் ஆர் அப்படின்றது 7, சரியா? இப்படி எழுதலாம். அப்படி இல்லைண்டா இது எப்படி வச்சுக்கிட்டு கேபிட்டல் ஹச் அப்படியே வச்சுட்டு ஸ்மால் ஹச்சையும் அப்படியே வச்சுட்டுனாக்கும் 7 × 4 = 28 வரும். அப்போ கேபிட்டல் ஹச் ஈக்குவல் டு 4 × ஸ்மால் ஹச், சரியா? ஸோ இப்படி கிடைக்கும், ஓகேவா? கேபிட்டல் ஹச் ஈக்குவல் டு 4 ஸ்மால் ஹச். அப்போ இந்த கேபிட்டல் ஹச்சுக்கு பதிலாக அந்த 4 H இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கும் 4 H டிவைட் பை ஹச் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் டிவைட் பை ஸ்மால் ஆர் வருமா இந்த ஈக்குவேஷன், புரியுதா? கேபிட்டல் ஹச்சுக்கு பதிலாக 4 H போட்டிருக்கிறேன். அப்போ 4 H டிவைட் பை ஹச் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர், இந்த ஸ்மால் ஹச் ஸ்மால் ஹச் கேன்சல் ஆச்சு அப்படின்னா கேபிட்டல் ஆர் டிவைட் பை ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 4 × ஸ்மால் ஆர். ஸோ ரெண்டு இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சரியா? கேபிட்டல் ஹச்சுக்கு பதிலாக 4 H, கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 4 R, சரியா? அப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இது ஈக்குவல் டு 1/3 pi காமனாக இருக்குதா ரெண்டுலேயும், அப்போ 1/3 pi வந்து காமனாக வெளியே எடுத்துருங்க. கேபிட்டல் ஆருக்கு பதிலாக என்ன போடலாம், 4 × ஸ்மால் ஆர்னு போடலாம். அப்போ இது ஹோல் ஸ்கொயர், கேபிட்டல் ஹச்சுக்கு பதிலாக 4 × ஸ்மால் ஹச் மைனஸ் ஸ்மால் ஆருக்கு பதிலாக அப்படியே வச்சுக்கோங்க ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஹச், சரியா? ஸோ இப்படி வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு 1/3 pi வந்து அப்படி வச்சுக்கோங்க, 4 ஸ்கொயர் எவ்வளோ, 16, 16 × 4 = 64 எடுத்துக்கிட்டேன், டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஆர் ஸ்கொயர் இந்த ஸ்மால் ஹச் அப்படி வச்சுக்கிட்டோம் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஹச், சரியா? அப்போ 64 ஆர் ஸ்கொயர் ஹச்சு மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படின்னா இது 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 64 ஒன்று போச்சுன்னா 63 வருமா? ஸோ இந்த மேலே டயக்ராம் நான் டெலீட் பண்ணுறேன். அப்போ 1/3 pi இன்ட்டு 63 ஆர் ஸ்கொயர் ஹச், சரியா? அப்போ 1/3 pi பதிலாக 22/7 இன்ட்டு 63 இன்ட்டு ஆர் உன்னுடைய வேல்யூ எவ்வளோ 7, அப்போ ஆர் ஸ்கொயர்னா 49, 7 × 49 இன்ட்டு ஹச்சுனுடைய வேல்யூ எவ்வளோ ஸ்மால் ஹச்சு
ஸோ ஸ்மால் ஹெச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ ஸ்மால் ஹெச் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸ்மால் ஹெச் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கேபிட்டல் ஹெச் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஸ்மால் ஹெச்னு வருதா? இப்போ கேபிட்டல் ஹெச்னுடைய வேல்யூ என்ன? கேபிட்டல் ஹெச்னா ஸ்மால் ஹெச் ப்ளஸ் 45 வரும், கரெக்டா? கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச் பை ஸ்மால் ஹெச். கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் அப்படி வச்சுக்கிட்டு கேபிட்டல் ஹெச்சு வந்து அப்படி வச்சுக்கிறோம். ஸ்மால் ஹெச்சுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? கேபிட்டல் ஹெச்லேருந்து 45 கழிக்கணும். ஸோ இப்படி வரும். ஸோ இப்போ கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர்ன்றது 4. நீங்கள் மல்டிப்ளை இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னால் 4 × h − 4 × 45 = 180 ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச்சு. ஸோ ஃபாலோ பண்ணுறீங்கல்ல? இப்போ 4h இந்த ஹச்சுங்கிட்ட இருந்துச்சுன்னா 3h, 180 −180 எங்கிட்ட போச்சுன்னா +180. அப்போ கேபிட்டல் ஹெச் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 16 வரும், சரியா? கேபிட்டல் ஹெச் வந்து 16 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கேபிட்டல் ஹெச் ஈக்குவல் டு 4 × ஸ்மால் ஹெச்சு. அப்போ ஸ்மால் ஹெச் எவ்வளோ? 60/4 போடுவோமா? ஸ்மால் ஹெச் ஈக்குவல் டு 60/4 போட்டால் 15. அப்போ ஸ்மால் ஹெச் வந்து 15, சரியா? ஸ்மால் ஹெச் ஈக்குவல் டு 15 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த கேபிட்டல் ஹெச் பை ஸ்மால் ஹெச் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர்னு இருக்குது. இந்த கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் வந்துட்டு 28/7, அது வந்து 4 அப்படின்றது நமக்கு ஸ்டாண்டர்டாக தெரியும். ஸோ அதனால் நான் இதை வந்து 4 எடுத்துக்கிட்டேன். கேபிட்டல் ஹெச்சை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். டிவைடட் பை ஸ்மால் ஹெச் பதிலாக ஹெச் −45 போட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னாக்கும் எனக்கு கேபிட்டல் ஹெச் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து ஸ்மால் ஹெச் நான் எடுத்துக்கிட்டேன், சரியா? ஸோ இவ்வளோதான் வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம், சரியா? அவ்வளோதான் மேட்ரு இதில். ஸோ இப்போ ஸ்மால் ஹெச் பதிலாக என்ன போட போகிறோம்? 15 போட போகிறோம். ஸோ அப்போ 7 வந்து 63 அடித்தா 9, 3 வந்து 9 அடித்தா 3. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னோம்னாக்கும் நமக்கு ஆன்சர் வந்துட்டு 48510 கியூபிக் யூனிட்ஸ், சரி? ஆப்ஷன் ஏ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ அதை வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், லென்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த மொத்த கோன் இருக்குது, மொத்த கோனை வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணோம்னு சொன்னால் ரிமைனிங் உள்ள பார்ட் தான் ஃப்ரஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃப்ரஸ்டம்கான வால்யூம் கன அளவு கேட்குறாங்க, அந்த இடைக்கண்டம் அதனுடைய வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த வால்யூம் வேணும் அப்படின்னா மொத்த வால்யூம் மொத்த பெரிய கோன்லேருந்து இந்த சின்ன கோனை கழிச்சோம்னு சொன்னால் ரிமைனிங்கில் நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இப்படி நம்ம எழுதியிருக்கிறோம், சரியா? ஸோ இப்படி எழுதும்போது இந்த கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஹெச்சுக்கான இந்த ரிலேஷன் வந்துட்டு இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் மூலயமா வந்துட்டு இப்படி எழுதியிருக்கிறோம் நம்ம. இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் கோனு, இது வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள். இப்போ இதனுடைய ஹைட் வந்து ஸ்மால் ஹெச்சு ஸ்மால் ஆர், அது மாதிரி இது கேபிட்டல் ஹெச்சு கேபிட்டல் ஆர்னு இருக்குது. அப்போ கேபிட்டல் ஹெச் பை ஸ்மால் ஹெச் கால் டு கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர்னு எழுதியிருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷன் எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த ரிலேஷனில் இருந்து தான் வந்துட்டு ஸ்மால் ஹெச்னுடைய வேல்யூ வந்து 15 கண்டுபிடிச்சோம், சரியா? அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா 63r² ஹெச்னு வரும். இதை ஹெச்சுக்கு பதிலாக 15 போட்டு நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு தாக்கும் 48510 அப்படின்னு வரும், சரி? அவ்வளோதான் வந்துட்டு ஏரியா வால்யூம் சம்ஸு. இன்னும் வந்துட்டு ஏரியா வால்யூம் சம்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. ஸோ மேக்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப கொஞ்சம் வீடியோஸ் வந்துட்டு லென்த்தியாக போகுது. ஸோ லென்த்தியாக போகுது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்காமல் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரியுதா, சால்வ் பண்ண வருதா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்னுடைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.